சிறையாறு தேனுண்டு இசை பாட மறையார் நிறையம்பர் மா காலமேய நரையான் மலரானும் மாலும் கண்பு உன்ன இறையான் கழல் ஏத்த எய்தும் இன்பமே நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த இணையத்தில் எழுந்தருள் இருக்கின்ற பெருமக்கள், பல்வேறு வகையில் உதவி கொண்டிருக்கின்ற அத்தனை பெருமக்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது இருப்பா இருபக்து. மொத்தம் 20 பாடல்களை கொண்டதனால இருபக்தி என்றும், இருப்பா ஆசிரியப்பா வெண்பா என்று 2 பாக்கள் இருப்பதனாலே இருபா என்றும் இருபக்தி என்றும், நம்மளுடைய மிகண்ட நாயனாருடைய மூத்த சீடரான அச்சலக்கலப்பருக்கு குருநாதராயிருந்த நம்மளுடைய அருளந்தி சிவாச்சாரியார் அருளை செய்த நூல்களிலே ஒன்று 20. சைவ சித்தாந்தம் நாம் வந்து நிறைவாக கற்றுக்கொண்ட நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பாடல், நாம் கடந்த 1.5 வருடமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த 20 சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு வினாக்களாக சந்தேகங்களை எல்லாம் எழுப்பி ஒரு சிலவற்றுக்கு விடையாகவும் அவர்களே கூறி பலவற்றுக்கு விடையை நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு நூல்களை தேடச் செய்வது இந்த நூலினுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாம் வினைகளை பற்றி இந்த இன்றைய வகுப்பிலும் அடுத்த வகுப்பிலும் வினை, ஏன்னா முக்கிய காரணம் பிறப்பிற்கு காரணம் வினை, வினை சுழற்சி, அதை ஆழமாக பல கேள்விகளை எழுப்புகின்றார் சுவாமிகள். நிறைய பேருக்கு அந்த வினைகளை பற்றிய சந்தேகங்கள் நிறைய இருக்கும், அதனாலே அந்த சந்தேகங்களை எழுப்பி அதற்கு விடையை தேடச் செய்வதுதான் இந்த எழுப்பா இருப்பதிலே இந்த 13வது மென்பாவும் 14வது ஆசிரியப்பாவும். அதிலே 13வது பாடல் உயிருக்கான உடல் தற்காலிகமே, வினை நீங்கும் பொருட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வினை நீக்கும் வரையே, இந்த வினை நீங்கும் வரையே இந்த உடம்பு நமக்கு சொந்தம். அது இந்த ஜென்மம் இல்லை, தொடர்ந்து பல ஜென்மங்களிலே வினை நம்முடைய வினை நேர்பட்டு விட்டால் இந்த உடம்பு நமக்கு கிடையாது. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை, சட்ட நேர்பட வந்திலாத சலக்கணையுமை சார்ந்தே, சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாயவும் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கல் குந்திலே. அதிலே இந்த வினை நேர்பட உனக்கில்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் என்று வினை நேர்பட இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிந்து விடும், இறைவனிடத்திலே சென்று விடும். நாம் இப்பொழுது உடம்பை விட்டு பிரிவது என்பது சாதாரணமான இறப்பு நிலை, தற்காலிக இறப்பிலே இந்த உடம்பு பருவுடன் மொத்தம் நமக்கு 5 உடம்பு, சூக்குமமாக 4 உடம்பு, தூளமாக ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பு, அதுக்கு சூக்குமமா அதிசூக்குமமா 4 உடம்பு இருக்கு. ஆகவே இந்த 4 உடம்பு எப்போதும் நமக்கு இருக்கும், செத்தாலும் சரி பிறந்தாலும் சரி இருக்கும். பிறந்தோம்னா கண்ணுக்கு தெரிகிற இந்த 15 கருவிகள், 31 கருவியில் 15 போயிடும், 16 கருவி எப்போதுமே நம்மகிட்ட இருக்கும். அதனால தான் செத்தவனே 16 நாள் காரியம் செய்கிறது, 16 இடத்துல அந்த கருவிகள் இறைவனுக்கு எதிராக போயிடக்கூடாதுன்றக்காக தினசரி சமயதீட்சை பெற்றவர்கள் அந்த 16 கருவிகளை நினைத்துத்தான் 16 இடங்களிலே திருநீற்றி இட்டுக்கொள்கிறோம். அந்த 16 இடங்களிலே இட்டுக்கொண்டு இறைவனை வழிபடுவதுதான், அந்த 16 கருவிகளை வழிபடுவதுதான்
சாமி நீ கொடுத்த கருவி உனக்கு எதிராக போயிடக்கூடாது, எப்பயும் உன்னோட இருக்கணும், அதான் ஆயுத பூஜை என்பது. நமக்கு இறைவன் கொடுத்த ஆயுதங்கள் தான் இந்த கருவிகள் எல்லாம். நாளடைவிலே நம்ம உலகத்திலே பொருளாதார சூழ்நிலையிலே அந்த உலக அமைப்பிலே நாம் உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய கருவிகளை எல்லாம் நாம் வைத்து நாளடைவிலே பூஜை செய்ய ஆரம்பித்துவிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு பக்தி நிலை. ஆக இந்த உடல் தற்காலிகமானது, அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். இந்த உடல் வந்து ரொம்ப முக்கியமான, உடல் இல்லாம இறைவனை அடைய முடியாது, கார் இல்லாம சென்னை போக முடியாது, அதே மாதிரி உடல் இல்லாம இறைவனை அடைய முடியாது. ஒரு வாகனம் வேணும், இறைவனை அடைவதற்கு ஒரு சாதனம் வேணும், அந்த சாதனம் தான் அந்த உடல். அந்த உடலிலே கொடுக்கப்பட்டதுதான் மனம், மொழி, மெய் என்ற மூன்று கருவிகள். இந்த மூன்று கருவிகள் இயங்குவதற்குத்தான் 31 கருவிகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். நான் பேச வேண்டும் என்றால் எனக்கு 31 கருவி வேண்டும், நான் நினைக்க வேண்டும் என்றால் எனக்கு 31 கருவிகள் வேண்டும், ஒரு கார் வேணும்னா அத்தனை கருவி இருந்தால் தான் ஓடும், தனித்தனியாக கருவி எடுத்து வச்சுட்டா கார் ஓடாது. அதுபோல உயிருக்கான உடல் வினை நீக்கம் பெறும் வரை, வினை நீக்கம் பெற்றுச்சுன்னா உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அப்போ உடம்பை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா எங்க போகும்? அஞ்சு உடம்பை, சூக்கும உடம்பையும் பிரிஞ்சிடும். எங்க போக முடியும்னா இறைவனுடைய திருவடி நிழலிலே போய் சேரும். செத்து போயிட்டோம், சாதாரணமாக செத்து போயிட்டோம்னா அந்த உள் உடம்பு இருக்கும், மீண்டும் பிறப்போம். இறைவனுடைய திருவடியை சேரும் அந்த உள் உடம்பை விட்டு. அது வரைக்கும் நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து இருக்கும். இதைத்தான் மகா சகலாவத்தை என்று சொல்கிறோம். ஆக இங்கே 13வது பாடலை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் என்பாவை. உயிருக்கான உடல் வினை நீக்கம் பெறும் வரையே. இந்த உயிருக்கு கண்டிப்பாக ஒரு உடல் இருக்கணும், இல்லைன்னா அறிவு வேலை செய்யாது. அது யானையாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், உயிர் இருப்பதற்கு ஒரு உடம்பு தேவை. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, உயிர்ப்பை என்று சொல்கிறார். உயிரோட ஒரு பெர்மனண்டாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது எப்போதுமே உயிரோட ஒரு பெர்மனண்டாக. காற்றுப்பை, ஆக்சிஜன், பிராணப்பை, பிராணவாயு எப்போதுமே பெர்மனண்டாக இருக்கும் உயிரோட. அதனாலதான் உயிரை காற்றடைத்த பையடா என்று சொல்கிறார். ஆகவே பிராணன் என்று அதற்கு பெயர், காற்றடைத்த பை. ஆகவே இந்த காற்றோட இந்த உயிரை அட்டாச் பண்ணி அது பேஸ்ட் மாதிரி, உயிரையும் உடம்பையும் ஒட்டுறதுக்கு இந்த பிராணவாயு ஒரு பேஸ்ட் மாதிரி. ஊனில் உயிர்ப்பை உடைக்கி, உன் சுடர் ஞான விளக்கினை. அதுதான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முக்கிய கருத்து இந்த பாடலுக்கு இதுதான். இந்த பாடலுடைய ஊனுக்குள்ள உயிரை கொண்டு போய் வச்சிருக்கார், அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுக்குறார். அந்த உடம்பு வைத்து கொண்டு ஞானத்தை கொடுப்பதைத்தான் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். இறந்தோய் சாமி, நீ கண்டனாரா? நீ இறந்தோய், நான் இறந்தோம். இறந்தோய்னா நீ செத்து போனவன் நினைச்சிக்க கூடாது. கரிகரணங்கள் அச்சவன், நான் கரிகரணங்களுக்கு உட்பட்டவன். சாச்சா சிவபெருமான் தான் கரிகரணங்கள் அற்றவன், நீயும் சாச்சா சிவபெருமான். கரிகரணங்கள் இருப்பது போல் இருந்தாலும் அது இல்லாது, தாமரையில் தண்ணீர் போல உனக்கு. கரிகரணங்கள் தாமரையில் தண்ணீர் போல. எனக்கு கரிகரணங்கள் ரொம்ப முக்கியம். இறந்தோய் கரணங்கள் எல்லாம் சாமி, கரணங்களிலிருந்து நீங்கியவன், கருவிகரணங்களிலிருந்து நீங்கியவன். இறந்தோய் கரணங்கள் எல்லாம் எனக்கு சிறந்தோய், எனக்கு தலைவன், எனக்கு சிறந்தோய். எனினும் மெய் தேவே பிறந்து உடனாம் காயம் கொலம் கொலாமலும். அந்த உடம்பு மேல எனக்கு ஒரு நேரம் ஆசை, ஒரு நேரம் இது பொய் என்றும் ஒரு நேரம் மெய் என்றும் எனக்கு தெரிகிறது. பிறந்து உடலாம் காயம் குலமும் கொலாமலும், கண்டது நீ ஆயன் கொல் பாதவத்தற்று. ஒரு உதாரணம் சொல்றார்,
உதாரணம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு நேரம் இந்த உடம்பு போய் ஒரு நேரம் மே மாணிக்கவாசர் சொல்ற பொய்விட்டு உடையான் கடல் புகழை. இந்த பொய்யான உடம்பை விட்டு விட்டு இறைவனுடைய மெய்யான திருவடியை போய் சேர்வது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் இப்பொழுது பொய்யான உடம்பாக தெரிந்தாலும் அந்த உடம்பு இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. அதனால அந்த உடம்பு வந்து நல்ல விதமா பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு 50 வயசுலேயே 25 வயசு 25 வயசுலேயே 50 வயசை ரீச் பண்ணிடுறாங்க. உடம்பு வீணாக்கிறாங்க. கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்த ஆண்டி என்று சித்தர் சொல்லு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4-6 மாதம் குயவன வேண்டி 10 மாசம் பெருமானுடைய கருணையால் அம்மா வயிற்றுக்குள்ள வந்து வெளியில வரான். கூத்தாடி கூத்தாடி அந்த உடம்பை போட்டுடைத்த ஆண்டி என்று சொல்ல. இந்த உடம்பை பேணி காப்பது ரொம்ப முக்கியம். அந்த உடம்பை எதற்காக பேணி காக்க வேண்டும்? இறைவனை அடைவதற்கு. இதுதான் சாதனம் என்ற நிலையிலே பேணி காக்க. வேறு எந்த காரணமும் இல்லை. உடம்பை பேணி காக்க வேண்டிய காரணம் இது ஒன்றுதான். அது உடம்பிலே எத்தனை கோளாறு இருந்தாலும் சரி, அழுக்கு வந்தாலும் சரி, அது வந்தாலும் சரி, இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த அழுக்கடைந்த உடம்பை நம்ம கொடுத்துருக்கு. ஒரு நாள் விட்டா போதும், நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஒரு நாள் பல்விளக்கில் குளிக்கலைன்னா ஒரு நாள் யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட உடம்பைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த உடம்பு இல்லாமல் இறைவனை அடையும். இந்த உடம்பு கொடுத்ததுக்கே இந்த ஆட்டம் போடுறியே, நீ நல்ல உடம்பை கொடுத்தா என்ன ஆட்டம் போடுவோம்? அதனால தான் இறைவன் அளந்து வைக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அளந்து இந்த பாடலிலே சொல்லப்படுகின்றது குறிப்பு என்னவென்றால், இறைவன் உயிருக்கு கருவிகரணங்களை வினை நீக்கம் பெற அருளைகின்றான். கருவிகாது மூக்கு எதுக்கு கொடுத்தா? மனம் புத்தியாகிற எதுக்கு கொடுத்தா? நம்மளுடைய வினையை போக்கிக் கொள்வதற்கு. இதுதான் கான்செப்ட். வினைக்கு நாயகன் விநாயகன். இறைவன் திருவருள், அதான் விநாயகன். திருவருளிலே ஒரு கூறுதான் விநாயகன், ஞானகாரன், ஞானாசக்தி. முருகப்பெருமான் கிரியா சக்தி மயில வச்சிருக்காங்க. கடவுள் ஒருவன் தான், நிறைய குழம்பிக் கூடாது. விநாயகர் முருகன் எத்தனை அம்பாள் எத்தனை சொன்னாலும் இறைவன் ஒருவன் தான். அவன் பரம்பொருள், எண்ணுதற்கு எட்டாது. நம்மை நிர்வகிக்கும் பொருட்டு பல சக்திகளாக வெளியே வருகின்றார். ஞான சக்தி, விநாயகர் பெருமான். நமக்கு ஞான சக்தின்னு சொன்னா புரியாது. அதற்காக அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறான், ஓங்காரம் போல ஒரு உடம்பு. இந்த ஓங்காரத்தின் வழியாகத்தான் இந்த உலக உருண்டையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அந்த தொந்தியை காட்டிக்கொண்டு நமக்கு புரியும்படி அமர்ந்திருக்கின்றார். ஒரு உருவமாக குழந்தைக்கு எத்தனை பாடம் சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அது பொம்மை எடுத்து காட்டினா தான் புரியும். அதுபோல் உருவ வழிபாடு என்பது ஒரு பிரிலிமினரி. அதாவது ஒரு ஒன்றும் தெரியாதவனுக்கு அதை காட்டி வழிபட்டால் தான் வழிபாடு மீது ஞான ஞான சக்தியைத்தான் விநாயகர் என்று, கிரியா சக்தியைத்தான் முருகப்பெருமான் என்று. அம்பாள் என்பதெல்லாம் சக்தி. நம்ம தவறா புரிந்து கொள்கிறோம். அவருக்கு 2 பொண்டாட்டி, இவருக்கு 3 பொண்டாட்டி, இவருக்கு 1 பொண்ணு, இதெல்லாம் வந்து தவறாக பேசு. சக்தியைத்தான், பவர் பிரிவைத்தான் நம்ம வார சொல்லுகிறோம். அப்படி இறைவன் உயிருக்கு கருவிகரணங்களை வினை நீக்க பெறும் அருளுகிறான். வினை நீக்கப் பெறுவதற்காக அருளுகின்றான் என்பதனை இந்த பாடல் உதாரணத்துடன் நமக்கு விளக்குகின்றான். இறந்தோய் அப்படின்னா கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான், அதாவது இங்கே வைகுண்ட நாயனார். சிறந்தோய் எனக்கு தந்தோய் என்று பொருள். எனக்கு தலைவனாக எனக்கு இந்த கருவிகரணங்களை தந்தவன். நீ கருவிகரணங்கள் இல்லாதவன், ஆனால் எனக்கு நான் உய்யும் பொருட்டு கருவிகரணங்களை கொடுத்தவன். அதனால் நீ சிறந்தோ, எனக்கு தலைவன். இங்கே ஆயன் என்பது இடையனை குறிக்கிறது, ஆடி மேய்ப்பவனை குறிக்கிறது. பாதவர்த்தற்று அந்த மரக்கிளையை வெட்டி அந்த ஆட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு கருவேலை முள், ஏதோ ஒரு முள் இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி வெட்டி விடுவாங்க. ஒரு 100 ஆடு இப்படி மேய்க்க விடும்போது அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்க கிளைகளை வெட்டி பாதியோடு விடுவாங்க. அந்த ஆடு நல்லா மேயும். ஒட்டி கீழே போட்டுற மாட்டாங்க, என்ன மண்ணில் விழுந்துடும், காஞ்சி போயிடும், வெயில் பட்டு காஞ்சி போயிடும், சாப்பிடாது. அதாவது அந்த இலையும் பச்சையாக இருக்கணும், அதோடு அந்த கிளையும் முறியாமல் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சோடனே முடிஞ்சு விழுந்துடணும். அந்த நிலையில் பாதி பாதியாக வெட்டி வெட்டி தொங்க விடுவார்கள்.
ஆடு மேய்ப்பவன் 100 ஆடுக்கு அந்த கிளைகளை எல்லாம் தொங்குகின்ற கிளைகளை எல்லாம் வெட்டி வெட்டி தொங்குவான். இலை பச்சை பச்சேர்ந்தா இருக்கும் அந்த சாக்கு. இதை உதாரணமாக வைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார் சுவாமி. கரிவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் மேகண்ட தேவே. எனக்கு நீங்க கேட்கலாம், நமக்கெல்லாம் கருவி கண்ணுக்காது மூக்கு இருக்கு, அவருக்கும் கண்ணுக்காது மூக்கு இருக்கு, எனக்கும் மனம் புத்தி அகங்காரம் இருக்கு, அவருக்கும் மனம் புத்தி அகங்காரம் இருக்கு, அப்புறம் எப்படி அவர் கரிவிகரணங்களை அற்றவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? அவர் சொல்ற உபதேசத்தை தானே நாம கேட்கிறோம், கரிவிகரணங்களால தானே உபதேசம் செய்கிறார். ஆனால் அந்த கரிகரணங்களுடைய பற்று இல்லாமல் இருப்பவர் தாமரையில் தண்ணீர் போல. நாம் கரிகரணங்களின் மீது பற்று வைத்திருப்போம். ஏனென்றால் அவர் மானிட சட்டை தாங்கி வந்த சிவபெருமான். நேரடியாக நம் சிவபெருமான் இங்கே வந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சூரியன் நமக்கு வீட்டுக்கு வந்தாலே நம்மளால தாங்க முடியாது, சிவபெருமான் வந்தால் எப்படி தாங்க முடியும், ஏற்றுக்கவும் மாட்டோம். அதனாலே நம்மை போன்றே உருவம் தாங்கி, நம்மை போன்றே உணவு உட்கொண்டு, நம்மை போன்றே உறங்கி துயில் எழுந்து சற்குருநாதராக வந்து குருமணியாக வந்து நம்மை ஆட்கொள்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் அவருக்கு பற்றி இல்லாத கருவிகரணங்கள். நம் பொருட்டு, நாம் உணரும் பொருட்டு அந்த பற்றியின்றி அந்த கருவிகரணங்களை பயன்படுத்த. கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் மேகண்ட தேவே. ஆனால் அக்கருவிகரணங்களை எனக்கு நீ அருளி அறிவு விளங்க செய்தீர்கள் சாமி. எனக்கு நீங்கள் அருளி எனக்கு அறிவு விளங்க செய்தீர்கள் சாமி. பிறந்தது முதல் என்னோடு இருக்கும் இவ்வுடலை வாக்குவான்னு நான் அம்மா வீட்டுக்குள்ளிருந்து வெளியில வந்தேன். பிறந்தது முதல் என்னோடு தான் இந்த உடம்பு இருக்கு. பிறந்தது முதல் என்னோடு இருக்கும் இவ்வுடலை மெய் என்று கொள்ளவும், இதுதான் உண்மை என்று கொள்ளவும், பின்னர் இது பொய் என்று கொள்ளவும் நீரேயே அருளி செய்தி. முதலில் இது பொய் மெய் என்று நினைத்தேன். இந்த உடம்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, உடம்பே உயிர் என்று கருதி. பிறகுதான் தெரிந்தது இது ஒரு கால எல்லையில இது அழிஞ்சு போயிடும். இந்த உடம்பு நமக்கு நிரந்தரம் இல்லை. அதுக்குள்ள அந்த உடம்பு போறதுக்குள்ள இறைவனுக்கு தொண்டு செய்து மறுபிறவி இல்லாமல் பெருமானை அடைய வேண்டும். அப்படி இல்லையாட்டி கூட நல்ல பிறப்பாவது பெற்று அடுத்த ஜென்மத்திலாவது தொண்டு செய்து இறைவனை அடைய வேண்டும். அதற்காவது இந்த உடம்பை பயன்படுத்த வேண்டும். ஆளுக்கரசு பெருமான் அற்புதமா சொல்றார் இந்த உடம்பினுடைய பெருமை. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி இந்த வாயை வைத்துக் கொண்டு அஞ்செழுத்த சொல். திருக்கோயில் ஒரு காலம் சூடாராகி இந்த காலை வச்சுக்கிட்டு நடந்து போ கோயிலுக்கு போ. இந்த காதை வச்சுக்கிட்டு பெருமானுடைய திறம் ஒரு காலம் கேளாராகி. யாராவது சொல்றத பெருமானுடைய திறத்தை இந்த காதை வச்சுட்டு கேளுங்களுக்கு உடம்பு வச்சுட்டு கேளு. உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி நீ சாப்பிட்ற இல்லை, அதுக்கு முன்னாடி போய் சாமிக்கு பூ வச்சுட்டு வணங்கிட்டு வந்து சாப்பிடு. இந்த கொடுத்த உடம்பு பயன்படுத்து. திரு வெந்நீர் அணியாராகி நோய்கள் தீர்வதற்கு வெந்நீர் அணியாராகி இப்படி இந்த உடம்பை வைத்துக்கோ. என்னெல்லாம் செய்யணும்னு சொல்ல அந்த அஞ்சை செய். அஞ்சல ஒன்னாவது செய்யலைன்னா நீ செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றாரே. சாக வேண்டியது பிறக்க வேண்டியப்படா, அதுவும் நல்ல பிறப்பு கிடையாது. போ அட்லீஸ்ட் ஒன்னாவது செய், அஞ்சில ஒன்னு செய். இல்லைன்னா நீ சாக வேண்டியது பிறக்க வேண்டியது போ. கோபம் பற்றி சொல்றார் திருத்தாண்டகத்தை. ஆனா அடியார்களாகிய நாம் ஐந்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம், இதோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாயாலே பெருமான் தேவாரத்தை பாடுகின்றோம், திருக்கோயில் போகின்றோம், அரண் கோயில் வளம் வந்து நிச்சயமாக தொண்டு செய்கின்றோம், திருநீர் அடிகின்றோம், நம்மால் முடிந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு வைக்க நிச்சயமாக நமக்கு முத்தி என்பதில் சந்தேகம் இல்லை. ஒன்னாவது செய்யும் தான் சொல்றார். பிறந்தது முதல் என்னோடு இருக்கும் இவ்வுடலை மெய் என்று கொள்வதும், பின்னர் இது பொய் என்று கொள்வதும் நீரே அருளினி. நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும்,
கொடுப்பதும் அவனே பெறுவதும் அவனே. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சாமிக்கு டீச்சையில் தட்டு போடும், தட்டில் ஒரு 100 ரூபா போகணும்னு நினைக்கிறீங்க, எடுத்து போடுறது யார் தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது புண்ணியம். அது சிவப்பரம்பொருள் எடுத்து போகிறார், அப்படி பாக்கெட்டில் இருந்து 100 ரூபா எடுத்து ஒரு 5 ரூபாய் தட்டில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. போடுவதும் சிவன், பெறுவதும் சிவன், அதான் உண்மை. அவ்வாறு நினைத்தால் அதுதான் சிவபுண்ணியம். நீ போடுவதாக நினைத்தால் அது புண்ணியம் பிறப்பை கொண்டு வந்து சேர்க்கும். உலகத்தில் அவனன்றி அணுவும் அசையார். இப்பொழுது பேசுவதும் சிவம், கேட்பதும் சிவம், எல்லாம் ஆன்மா. அவனன்றி அணுவும் அசையார். ஆகிய உலகத்து ஆன்மாக்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி உடம்பை கொடுத்து, முதலிலே இந்த உடம்பை மெய் என்று கருத செய்து பிறகு பொய் என்றும் கருத செய்தது யார் என்றால் சிவபெருமான். முதலிலே நான் பொய் என்று கருதி மெய் என்று கருதியதும் சிவபெருமானுடைய அருளால் தான். பிறகு பொய் என்று உணர்ந்ததும் சிவபெருமானுடைய அருளால் தான். முதலிலே மெய் என்று கருதியது இறைவனுடைய மரக்கருணை, பிறகு இது பொய் என்று உணரச் செய்து மெய்ப்பொருளை உணரச் செய்தது பெருமானுடைய அறக்கருணை. பெருமான் ரெண்டு கருணைகளை செய்து கொண்டிருக்கின்ற. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தேன் என்று மாணிக்கவா சொல்றார். ரெண்டு விளையாட்டை விளையாடுறாரு சாமி, உயிர்களிடத்திலே ரெண்டு விளையாட்டு. முதலிலே பொய்யை காட்டுகின்ற விளையாட்டு, பிறகு அதை மறைத்து மெய்யை காட்டுகின்ற. சீலம் இன்றி, நோன்பு இன்றி, செறிவே இன்றி, அறிவு இன்றி, தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வாராமுலக நெறியேற கோலும் காட்டி ஆண்டானே குடியே காட்டி வழிகாட்டி. முதலிலே மயக்கம், பிறகு உண்மையை காட்டுகின்றார். பொய் காட்டி மெய் காட்டா, பொய் காட்டா மெய் காட்டி என்று உண்மை விளக்கத்திலே சுவாமிகள் மெய்கண்ட நாதனாரே ராயனாரே அற்புதமாக சொல்வார். முதலிலே பொய்யை காட்டி பிறகு மெய்யை காட்டி, ஆனால் நீ பொய் காட்டா மெய் மெய்யான் என்று பிறந்தது முதல் என்னோடு இருக்கும் இவ்வுடலை மெய் என்று கொள்வதும் பின்ன பொய் என்று கொள்வதும் நீரே அருளி செய்தீர்கள். அது எதுபோல் என்றால், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இடையின் ஆடுகளுக்காக மரக்கிளைகளை வெட்டி, இப்படி 100 ஆடு வருது, ஒரு தோப்புக்குள்ள போறோம், அந்த தோப்புக்குள்ள தேவையில்லாத கிளைகள்லாம் இருக்கும், நீட்டிக்கிட்டு அதை வெட்டி விடுவார். இலையெல்லாம் கீழே தூங்கும். இடையாடுகளுக்காக மரக்கிளைகளை வெட்டி தொங்க விடுவது போல், தொங்க விட்டா என்ன நடக்கும், வெயில் அப்படி பாடும், ஆனால் காயா கொஞ்சோண்டு அந்த இது போய்கிட்டு இருக்கும், நீர் போய்கிட்டு இருக்கும், வெட்டி பாடிகள் காயா. வாடியும் வாடாமலும் இருக்கும், வாடியும் வாடாது இருப்பது போல எனது உடல் மெய்யாகவும் பிறிதொரு நேரம் பொய்யாகவும் ஆக்குவித்து. ஒரு நேரத்தில் இந்த உடம்பு தான் மெய்ன்னு நினைக்க வச்ச, பிறிதொரு நேரம் இந்த உடம்பு பொய் என்று நினைக்க வச்ச. என்ன உடம்பு ரொம்ப இதாக இருக்கும்போது திடீர்னு கொரோனா வந்து எல்லாரையும் அடக்கி வச்சுட்டார். அடுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார், அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதார். எப்பேற்பட்டவனே ஆடி வச்சுட்டார், ஆட வச்சுட்டார். எனக்கு எதுவும் நோயை வராது, நான் அப்பேற்பட்டவன் இல்லாது இல்லை. ஒரு செகண்ட் எல்லாரையும் கொரோனா வந்துச்சு, அடக்கி வச்சுட்டார். கப்சி உடம்பு மேலே இருந்த பற்று பூரா போச்சு. இந்த உடம்ப எல்லாரும் பெரிய மருத்துவர்கள் எல்லாம் கூட அசந்து போயிட்டார், ஒன்றும் பண்ண முடியல. எத்தனையோ உயிர்கள் இந்த உடம்பை விட்டு நீங்கி விட்டார். எவ்வளவு பெரிய மருத்துவன்
சிவபெருமான். ஒரு காலகட்டத்திலே நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இது போன்று வருகிறார். நிறைய உடம்பு என்னால் தான் முடியும், நான் எல்லாம் ஒன்றும் இல்லை நினைக்கிறவங்களுக்கு இல்லைடா நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்றதை உணரச் செய்வதற்காகத்தான் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் வருகின்றன. நம்மையும் கடந்து ஒரு செயல் செய்து கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இடர்பாடுகள் எல்லாம் வருகிறதாக அறியேன் கருதுகின்றேன். எனது உடல் மெய்யாகவும் பிரிதொன்று நேரம் மெய்யாகவும் ஆக்குவித்து என்னோடு தாங்கள் நீங்கியும் நீங்காமலும் உள்ளீர். ஒரு நேரம் குருநாதர் இருக்கிற பற்று, ஒரு நேரம் குருநாதரிடம் மறந்து இருக்கிற வாழ்க்கையில ஒன்றை பற்றி கொண்டிருந்தால்தான் நமக்கு வந்து துன்பம் இருக்காது என்றதை மறந்துடவே கூடாது. உயிருடைய இயல்பு எதையாவது ஒன்று பற்றி கொண்டே இருக்க வேண்டும், இல்லைன்னா உயிரால இயங்க முடியாது, செயல்பட முடியாது. உயிரால செயல்பட முடியாது. நிச்சயமா குழந்தை அம்மாவை பற்றிக்கிட்டு இருக்கும், பள்ளிக்கூடத்துல வாத்தியாரை பற்றிக்கிட்டு இருக்கும். அதே போல நாம் ஒருத்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும், முக்தி பெற வேண்டும், துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் குருநாதருடைய திருவடியை பற்றி கொண்டிருக்க. இதுக்கு பலமுறை நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். 2 வயது 3 வயது குழந்தைகளை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தைகள்லாம் எல்லாரும் என்னிடம் ஒப்படைத்துட்டு சென்றார்கள். அந்த குழந்தைகளை நான் பேணி காக்க வேண்டும், ஒரு மணி நேரம் நான் பார்த்துக்கணும், இருக்க மாட்டேங்குது 2 வயது 3 வயது குழந்தைகள். நான் இந்த சாக்லேட் தர்றமா இந்த தூணை சுற்றி வாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன். எல்லா பிள்ளைங்களும் சுற்றி வந்துச்சு, ஒரே முடியல. அம்மா ஐயா முடியல, சாக்லேட் கொடுங்க, நான் கதை கேட்குறேன் சொல்லுங்கன்னு. ஒரே ஒரு குழந்தை மட்டும் சொல்லுது, ஐயா நல்லா தானே இருந்தது விளையாட்டு, ஏன் எடுத்துட்டீங்கம்மா? எல்லா பிள்ளைகளும் தூணை சுற்றி வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களே, கதை சொல்லுங்க கேட்குறேன் நாங்களே, நீங்கள் மட்டும் டயர்டாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறீங்களே, என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டேன். தாத்தா இந்த பிள்ளைங்கள்லாம் தூணை பிடிச்சிக்கிட்டே சுற்றலை தாத்தா, தூணை பிடிக்காமல் சுற்றினாங்க தாத்தா, மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. நான் தூணை பிடிச்சிட்டே சுற்றினேன் தாத்தா, எனக்கு மயக்கமே வரல. அதுபோல் வாழ்க்கையிலே இந்த ஆன்மா இந்த உடம்பை பெற்றிருந்தாலும் கூட அந்த உடம்பை வைத்து கொண்டு இறைவன் திருவடி நிழலை பற்றி கொண்டு அல்லது குருநாதருடைய திருவடியை பற்றி கொண்டு அஞ்சலத்தை பற்றி கொண்டு திருமலைகளை பற்றி செயல்பட்டால் நிச்சயமா அந்த குழந்தை எப்படி டயர்டாகவில்லையோ வாழ்க்கையிலே எந்த அயர்வும் நமக்கு ஏற்படாது. எத்தனை வினைகள் வந்தாலும் நம்மை தாக்க வந்தாலும் குருநாதருடைய திருவடியை நினைத்து கொண்டு நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு அந்த துன்பம் நம்மை தாக்காது என்பதை நிச்சயம். அந்த வகையிலே எனக்கு தாங்கள் நீங்கியும் நீங்காமலும் உள்ளீர், அதன் காரணம் என்ன? அறிவித்து அறிவீராக என்று கேள்வியோட அந்த பாட்டை நிறைவு பண்ணிடுறார். அதற்கு பொதுவான ஒரு பதிலாக உடல் தற்காலிகமானதே வினைகள் நீங்கும் வரையே அருளுகின்றான். எப்படி என்றால் எதுக்கான பக்குவம் பெறுவதற்காக. அதற்கு நான் அடியன் ஒருவன் பாலில் நெய் தோன்றுவது போல் உடல் இருக்கும் போதே இறையை உணர்ந்து தொண்டு செய்து வினையை போக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணம், கெட்டு போற பாலுக்குள்ள கெடாத நெய்ய வச்சிருக்காரு, பால் கெட்டு போயிடும், நெய்யும் சேர்ந்து கெட்டு போயிடும். ஆனா அந்த நெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? பாலை காய்ச்சிரும், உர ஊத்துறோம், கடையிறோம், வெண்ணெய் எடுக்கிறோம், அப்புறம் காய்ச்சி வைக்கிறோம். அந்த பாலுக்குள் கெடாத அந்த நெய்யை வெளியில் எடுத்து வச்சிருக்கோம். அதே போல இந்த கெடுகின்ற உடம்புக்குள்ள கெடாத உயிரை வச்சிருக்காரு. பாலை காய்ச்சாம விட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும், வீணா போயிடும், நெய்யும் சேர்ந்து வீணா போயிடும். அதே போல உடம்பை வைத்துக் கொண்டு இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யவில்லை என்றால் இந்த உயிர் வீணாவே போயிடும், பிறந்ததே வீணா போயிடும். திருத்தொண்டு செய்து பக்குவப்படுத்தி உயிரை வெண்ணையாக எடுத்து நெய்யாக எடுத்து இறைவனிடத்திலே ஒப்படைப்பதுதான் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம். உயிரை இறைவனிடத்திலே ஒப்படைக்க இந்த உடல் தானாக கீழே விழுந்துவோம், எங்கிருந்து வந்ததோ அங்கு போய் சேரும். உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி. சிவபெருமான் என்ன செய்யறார் என்றும் ஞான சம்பந்தர் சொல்றார் அஞ்சலத்து பதிகத்தில். ஊனுக்குள்ள முதல்ல உயிரை வைக்கிறாராம், அதுக்கு பேஸ்டா பிராணன் என்ற உயிர் பையை வைக்கிறான். பையனா காத்துப்பை,
பிராணப்பை. ஸோ உடம்பு உயிர் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேஸ்ட்டு, அதுதான் பிராணம், பிராணவாயு. முக்கிய வாயும் பொத்திட்டோம்னா பிராணவாயு தடைப்பட்டு போகும், உடம்பு வேற உயிர் வேறைய பிரிஞ்சிடும். ஆனா இங்கே பிரியல, நம்ம கிட்ட காலம் வரும் வரை அது பிரியாது, அதுக்கப்புறம் இனி என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பிரிஞ்சிடும். உடல் தற்காலிகமானதே வினைகள் நீங்கும் வரையே அருளுகின்றான். இது நம் இதுதான் இங்கே ஒரு பொருள். அது எது வரைக்கும்? இந்த பாலுக்குள்ள வெண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த பால் தேவையில்லை. அதே போல உயிரில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி ப்ராசஸ், அப்படியே கடைகிற மாதிரி எப்படி பாலை கடைகிறமோ ஒவ்வொரு படியாக ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனைகளை வழிதிறந்து ஏற்று வார்த்து, அப்புறம் ஞான விளக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனை போற்றி பழகும். அப்படியேப்பட்டவர்களுக்கு இடரான கெடுப்பது அஞ்செழுத்துமே என்று சொல்லி அந்த அற்புதமான பதிகத்தை எல்லாம் பாடியிருக்கின்றார். ஆக இந்த பாடலில் உள்ள நுட்பமான கருத்து என்ன என்றால், வினை இருக்கும் வரை உடம்பு, வினை நீங்கிவிட்டால் உடம்பு போய்விடும். எதுவரைக்கும் வினை இருக்கும்? ஆன்மா பக்குவ பெற்று இப்படி பாலில் வெண்ணெய் எடுக்கின்றோம், நெய் எடுக்கின்றோம், அதுவரை இங்கே பக்குவ பெற்று வரைக்கும் இது இருக்கும் என்பதை சொல்லி, பக்குவம் அடைந்தவுடன் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும், நெய்யாக இறைவனிடத்தில் போய் சேரும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. 14வது ஆசிரியப்பா, இந்த வினையை ஊட்டுபவன் யார்? இறைவன் என்பதை அற்புதமாக சொல்லி இந்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை சொல்லணும். வினை என்பது ஒன்றுமில்லை, நாம் செய்த பாவ புண்ணியம். பாவத்திற்கு துன்பமும் புண்ணியத்திற்கு இன்பமும் காரியமாக வருகிறது, நம் பயன்பாட்டுக்கு வருகிறது. அந்த வினையிலே எத்தனை வினைகள் இருக்கின்றன அப்படின்னா, மூன்று வினை கணக்கு. வினை என்பது ஒரு கணக்கு, கால்குலேஷன், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை. சிவபெருமான் வினையினை கரெக்டாக எழுதுறார், 0.001% கூட டிவியேஷன் கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் கணக்கில்லா திருக்கோளம் காட்டினா, முதல்ல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை, அப்புறம் கணக்கில்லா திருக்கோளம் காட்டினான் திருக்கழுக்குன்றிலே. முதல்ல கணக்கு எழுதுறேன், அப்புறம் கணக்கே கிடையாது, போ அச்சுக்கோ எல்லாத்தையும் பாதி வளர்க்குறார். எப்போ வினை நீங்கிய உடம்பு, எப்போ வினை நீங்கும் அதை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறது. அந்த வினையை ஊட்டுபவன் யார்? இறைவன். அதனால தான் நமக்கு இறைவன் மேலே கோபம் வருது. இன்பத்தை கொடுப்பவன் இறைவன், அப்போ கோபம் வர மாட்டேங்குது. துன்பத்தை கொடுப்பவன் இறைவன், அப்போ கோபம் வருது. டாக்டரு கத்தியை போட்டால் கோவம் வர மாட்டேங்குது, எடுங்க கத்தி எப்படியா எடுங்க ஆகும்னு கத்தினாலும் எடுத்த டாக்டருக்கு ஒரு வணக்கம் போட்டு பீசு கொடுத்துட்டு வரும். ஆனால் அதே போல துன்பத்தை கொடுத்து அந்த வினையை ஊட்டுகின்ற இறைவன் மேலே நமக்கு கோபம் தான் வரும். அதை பற்றி எல்லாம் தான் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறது. வினையை ஊட்டுபவன் இறைவனை, அற்றது என் பாசம் உற்றது உன் கடலே, அருள் துறை உரையும் பொருள் சுவைநாத, வேறு என்று இருந்த என்னையான் பெற வேறு இன்மை கண்டமை கண்ட தேவ, இருவினை என்பது என்னை கொள். இருவினை இன்பம் துன்பாதுக்கு பலன், இருவினைக்கு பலன் இன்பம் துன்பம் விரிவாக பார்க்கலாம். மனமே கால வாக்கு எனும் ஒன்றின் இதமே அகிதம் என்னும், இதமே அகிதம், இதம் அகிதம் இன்பம் துன்பம். இதுக்கு காரணம் எதுன்னு சொல்றார், உடம்பில மனம் மொழி மெய், மனசு மொழி வாயி மெய் உடம்பு, மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள், மனம் வாக்கு காயம். இது மூலமாக தான் நமக்கு பாவ புண்ணியங்கள்லாம் ஏற்றமடைகிறது. ஏற்றமோ இறக்கமோ எது மூலமாக நடக்கிறது என்றால், ஒரு மனதாலே பாவமும் வருகிறது புண்ணியமும் வருகிறது. ஒரு மனதாலே எப்படி பாவ புண்ணியம் வருகிறதோ அதே போல வாயாலும் பாவ புண்ணியம் வருகிறது, உடம்பாலும் பாவ புண்ணியம் வருகிறது. மனதால நல்லது நினைச்சா புண்ணியம், மனதால கெட்டது நினைச்சா பாவம், அவ்வளவுதான். சரி, இதை போக்குறதுக்கும் எது கருவினா மனதான் கருவி, இதுல இருந்து தப்பிப்பதற்கும் எது கருவினா மனம்தான்.
எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்கள், ஒரே இது மூணு வேலை செய்யுது, பாவமும் செய்யுது வேணாம் புண்ணியமும் செய்யுது. இந்த பாவபுண்ணியத்திலிருந்து நீங்குகின்ற அந்த ஆற்றலையும் பெற்று அந்த தொண்டை செய்ய தூண்டுவதும் எதுனா அதுவும் மனம்தான். ஒரே கருவி மூன்று வேலைகளை செய்கிறது. அப்போ மூன்றாவதாக சிவபுண்ணியம் செய்யும்போது இறைவனை அடையலாம். பாவமும் இல்லாமல் புண்ணியமும் இல்லாமல் சிவபுண்ணியம் செய்கின்ற காலத்து இறைவனை அடையலாம். சுருக்கமாக உங்களுக்கு புரியணும் சிவபுண்ணியம்னா என்ன. ஏண்டாவனுக்கு 100 ரூபா கொடுக்குற அப்படின்னு சொன்னால் பாவம், இல்லை சா அடியார்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் புண்ணியம். இறைவனுடைய திரு இறைவன் கொடுத்த பணத்தை அடியாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அதான் சிவபுண்ணியம். இது மூணையும் ஒரே கருவி மூலமாக தான் செய்யும். அதுதான் சொல்லு. மனமே காலம் வாக்கினும் ஒன்றின் இதமே அகிதம் எனும் இவை ஆயின் கணத்திடையழியும் திணை துணை ஆக பின்னே விவரமாக பார்ப்போம். அது ஒரு சடம், அது அழிஞ்சிருச்சுன்னா எல்லாம் போயிடுமே, அப்புறம் எப்படி இது வந்து வருகிறது என்று நிறைய கேள்விகளோடு இருக்கும், பின்னாடி பார்ப்போம். காரணம் அது சடம் அதன் காரியம் அக்தாய் ஆரணங்காம் வழி அடியற்கு என்ன சொல். செயல் எனதாயினும் செயலே வாராது யமன் செய்தி அதற்கு யமன்னா யமதர்மம். நின் அமைவும் விண்ணை என்றாகும் அன்னதும் இங்கு செய்திக்கு உள்ள செயல் அவை அறுத்தின் மயதீர் இமையவர்க்கு வழக்கு இலை மன்ன ஒருவரே அவையும் ஒருவா ஒருவர்க்கு இருவரும் வேண்டா இறைவனும் நின்றனை நின்னது கருணை சொல்லளவு இன்றே அனைத்து துய்ப்பின் எமக்கு அனைவு இன்றாம் உள்ளது போகாது இல்லது வாராது உள்ளது போகாது இல்லது வாரா சர்க்காரிய வாரம் வினை அப்படி சொல்றார். உள்ளதே உள்ளது எனும் உரை அதனால் கொல்லும் வகையால் கொளுத்திடுமாயின் வல்லன்மையெல்லாம் உள்ளிட்டாமையும் ஈய வேண்டும் எனும் விதியின்றாம் ஆயினும் என்னை அருந்து ஏற்படுத்த நாயே நற்கு நன்றுமன் மாய கர்மமும் கர்ம பந்தமும். கர்மம்னா கர்மம், கர்ம கர்மத்தினால் வரக்கூடிய இன்பதுன்மம் கர்ம பந்தம். தெருள அருளும் சிவபெருமானே எனக்கு விவரமா சொல்லு சாமி. குறிப்பு இவ்வெண்பாவில் கர்மவினை வரும் வழியாக மனம் ஒளி மெய் பற்றியும் வினைக்கு ஏற்றார்போல் இயமன் மூலம் தண்டனையும் பிராரத்த வினையை அனுபவிக்கும் போது வரும் ஆகாமிய வினை பற்றியும் வினை அனைத்தையும் ஊட்டுபவன் இறைவனை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல ஒரு விஷயம். நான் இப்போ பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சென்டலா ஒண்ணு கருத்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பாட்டுக்கு போனா போகும். இப்போ பிறந்தாச்சு இறைவனுடைய கருணையால். இந்த பிறக்கும்போது 6 விஷயங்களோட பிறந்துட்டோம். அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து கரு உற்ற போதே 6 விஷயங்களை நம்ம மேலேருந்து பழகுனிலிருந்து எடுத்து அட்டாச் பண்ணிட்டார். இவன் 100 வயசு வாழணும், 100 வயசு எப்படி சாகணும், எவ்வளவு சம்பாதிப்பான், உறவுகளை எப்படி சம்பாதிப்பான், பணம் எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு இவன் இழப்பான், எவ்வளவு இவன் அனுபவிப்பான் சம்பாதிச்சதில், இப்படி 6 விஷயங்களை தலையில் போட்டுறார். நல்லா இதை கவனிங்க, முக்கியமான பகுதி. இதைத்தான் பிராரத்த வினை என்று பல வினைகள் நாம் செய்த பாவ மூட்டைகளிலிருந்து புண்ணிய மூட்டைகளிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து பிறக்க வச்சிடார். பிறக்கும் போது 6 விஷயங்களோட பிறக்கும். எத்தனை விஷயங்களோட 6 பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு. இந்த 6 விஷயங்களை விதித்த விதி இதைத்தான் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம் இன்பத்தை அனுபவிக்கணுமா இதுதான், துன்பத்தை அனுபவிக்கணுமா இதுதான் காரணம். இந்த பேரு என்று முதல் விஷயம் என்ன சொல்கிறது என்றால், நீ எவ்வளவு உறவுகளை சம்பாதிப்பாய், எவ்வளவு பொருள்களை சம்பாதிப்பாய், சடமாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும், உன்னாவதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு உறவுகளை சம்பாதித்தீர்கள். அதே போல அன்று முதல் இன்று வரை நிறைய பொருள் ஆதாரங்களை சம்பாதித்தீர்கள். இது பேரு. இளவு என்றால் நீங்கள் சம்பாதித்த உறவுகளை ஏதேனும் ஒரு காரணத்தில்
நீங்கள் இழக்க வேண்டியவர். அதே போல நீங்க சம்பாதித்த பொருள்களை எவ்வளவு ஒருத்தர் உங்களை ஏமாத்தி கொஞ்சோண்டு பொருள் எடுத்துட்டு போயிடுவான். ஒரு உதாரணத்துக்கு நீங்க 10 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா 1 லட்சத்தை எவனும் அடிச்சுட்டு போயிடுவான். ஏதோ ஒண்ணு உங்களை மாய மேக்கி கேங்கி பேசி அடிச்சுட்டு போயிடுவான். இதுதான் விதி 2, இளவு என்று பேர். அது விதித்த விதிப்படி நீ சம்பாதித்திருந்தாலும் கூட, கஷ்டப்பட்டு சம்பாதித்திருந்தாலும் கூட எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான், ஏன்னா இழக்க வச்சிருவான். எல்லா வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. பாக்கெட்ல தான் வச்சு காண போச்சு, பையில தான் வச்சு எடுத்துட்டு போயிட்டான். இழக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும். இது 2வது விதி. 3வது, இன்பம். நீ சம்பாதித்த அத்தனை உறவுகளையும் நீ அனுபவிக்க முடியாது. நீ சம்பாதித்த அத்தனை பொருள்களையும் நீ அனுபவிக்க முடியாது. ஒரு சிறு பகுதியைத்தான் நீ அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு 10 லட்சம் சம்பாதிச்சேன்னா எவனும் 10 லட்சத்தை அனுபவிக்க முடியாது. அதில் 1 லட்சம் அனுபவிச்சா பெரிய விஷயம். நீ சொத்து சொத்தா வாங்கி வீடை கட்டி போவோம், எவனும் ஒருத்தன் அனுபவிப்பான், நீ அனுபவிக்க முடியும். அது மகனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யாரும் ஒன்று அல்லது எவனும் இருக்கலாம். யாரோ சம்பாதிச்சாங்க போயிட்டாங்க, கொடி கொடியாக சம்பாதிச்சாங்க புஷ்குன்னு போயிட்டாங்க. யாரோ அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது. பேரு, இளவு, இன்பம், பிணி. 4வது விதி என்ன சொல்கிறதுனா பிணைப்பு என்று பெயர். யாருக்கு மனைவி வர வேண்டும், இன்னார்தான் மனைவியாக வர வேண்டும், இன்னார்தான் கணவனாக வர வேண்டும், இன்னார்தான் பிள்ளையாக வர வேண்டும், இன்னார்தான் நண்பராக வர வேண்டும், இன்னார்தான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக இவனுக்கு இவ்வளவு இன்பம் இவ்வளவு துன்பம் கிடைக்க வேண்டும் என்பதை எழுதி வைப்பதுதான். அந்த மனைவி மக்கள் மூலமாக இவ்வளவு இன்பம் துன்பம் வர வேண்டும் என்பதை எழுதி வைப்பதுதான். எழுதியாதான் 4வது விதி பிணைப்பு. உறவுகள் மூலமாக கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. நல்லா இருந்தவங்கலாம் சண்டை போட்டுக்குவான், புதுசு புதுசா உறவுகள் வரும், புதுசு புதுசா துன்பம் வரும், புதுசு புதுசா இன்பம் வரும். வினை அனுபவம், வினை அனுபவம் முயற்சி பண்ணலாம். இது பிணைப்பு. வேறு இளவு, இன்பம், பிணி, மூப்பு. மூப்பு எத்தனை வயசு? 100 வயசுனா 100 வயசு தான், அவ்வளோ 99 வயசுனா 99 வயசு. ஒன்றும் 99 வயசு 9 மாதம் 9 நாள்னா அவ்வளோதான் 3 வயசு. இந்த கடிகாரம் நமக்கு மறு கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளோ ஓடி இருக்குன்னு நமக்கு தெரியல, இறைவன் தான் தெரியும். இந்த ஜென்மத்தில் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ காலம் இருக்கும் அளவு தான் தெரியும். இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. யமதர்மன் ரெட்டியாக நிற்கிறாரு, நமக்கு யமதர்மன் கிடையாது, சிவதர்மன் தான் வருவார். காலகாலம்தான் நம்மை அழைத்து போவான். நிச்சயமாக திருநீர் இட்டு அந்த திருவடியை தலையில் சுட்டி கொண்ட அடியார்களுக்கு நிச்சயமாக யமதர்மன் வரமாட்டான். அந்த நம்பிக்கையோட இருங்க, நிச்சயம் நான் சொல்ற கேட்டுக்கோங்க. நமக்கு நிச்சயம் யமதர்மன் வரமாட்டான், அசைக்கயிறே வீச மாட்டான். நமக்கு இறைவன் நம்மை அழைத்து செல்வதற்கு காலகாலம் நேரடியாக வருவான். எப்படி மார்க்கண்டேயனை நேரடியாக அழைத்து சென்றானோ அது போல திருக்கடவுளே நம்மையும் நேரடியாக அழைத்து. சாக்காடு எப்படி சாக வேண்டும்? ஆக்சிடெண்டா இல்லை இயற்கையாகவா, அல்லது அமர்ந்த இடத்திலேயே அப்படியே சிவ சமாதியாகவா, எப்படி சாக வேண்டும் என்பதை அங்கே விதியின் மூலமாக இந்த 6 போட்டு வந்ததுதான் பிராரத்த விதி என்று பெயர். பிராரத்த விதி, வினை. இந்த உடம்போடு உயிரை கூட்டி வைத்து சட்டதிட்டங்களை நிர்ணயித்து இவ்வளவு இன்பம் இவ்வளவு துன்பம் உடம்போடு ஒட்டி விட்டான், அதாவது சாப்பிட வைத்து விட்டான். சாப்பிட்ட அந்த உணவை வாய் வழியாகவும் வயிற்று வழியாகவும் தான் எடுத்து ஆக வேண்டும். அதில் ஃபுட்பாய்சன் ஆயிடுச்சு சாப்பிட்டாச்சு உணவு, நிச்சயமாக வாய் வழியாக வைத்து, அதுதான் உடல் உழாய். அதனால ஒரு அடியார் துன்பப்படுவது போல் இருப்பதற்கு காரணம் பிராரத்தவினை ஏற்கனவே நம் இறைவன் விதித்த சட்டத்தின்படி நடப்பதனாலே, அந்த சட்டத்தை யாரும் மீற முடியாது என்பதனாலே ஒரு அடியார் துன்பப்படுவது போலே நமக்கு தெரிகின்றது. ஆனால் இச்சென்மத்தோடு அது சரி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் இவ்வாறு இப்படியாக பிராரத்த வினையும் நாம் செய்த பாப புண்ணியங்கள் முன்னால் அப்படியே பல வினைகளாக மரமாகவும், பிராரத்தம் என்பது பலனாகவும் மாம்பழம் மாதிரி வச்சுக்கோ, மரம் பழம். அப்புறம் அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது புதுசு புதுசாக வினை செய்கிறோம். பழைய வினையை கழிக்கிறதுக்கு பதிலாக புதுசு புதுசாக வினையை செய்யும், புதுசு ஆகாமியம் என்று, புதிய வினை, ஏறும் வினை என்று பெயர். இப்படி செய்வதுதான் வினை சுழற்சி. மரம் பழம் கொட்டை, மரம் பழம் கொட்டை,
ஏதோ ஒரு இடத்துல சைக்கிளை கட் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் பறக்க மாட்டோம். சைக்கிள் நடக்காம சுழற்சி நடக்காம ஒரு இடத்துல துண்டுபடுத்திட்டா பறக்க மாட்டோம். இந்த கொட்டையை கீழே விடும்போது முளைச்சிடும் பறக்கிறோம். அந்த கொட்டையை கீழே போடாம வறுத்துட்டோம்னா முளைக்க மாட்டோம். அதுதான் இறைவன் செய்ய வேண்டியது. அதுக்காக தான் வழிபாடு செய்யணும். உனக்கில்லாத தோர் வித்து மேல் விழையாமல் என் வினை ஒத்த பின் சாமி என்னால் கழிக்க முடியாது, நீ பார்த்து ஒரு தள்ளுபடி பண்ணிடு என்று ஒருவன் ஞானத்தை பெற்று இறைஞ்சும் பொழுது ஒரு காக்காய் கூட்டத்திலே ஒரு கல் விழுந்தது போல பெருமானை நோக்கி நீ வழிபட ஆரம்பித்து விட்டால் அத்தனை பாவங்களையும் பறக்க செய்து விடுகிறான். காக்கா கூட்டத்தில் கல் விழுவது ஒரே ஒரு கல் விழுவது போல ஞானம் பெற்ற உயிர்களிடத்திலே ஒரே ஒரு கல்லாக அஞ்சலத்தை சொல்லும் பொழுது அத்தனை பாவங்களும் அப்படி பறந்து ஓடுகின்றன என்பதைத்தான் அங்கே குறிப்பிடுகின்றன. பாட்டுக்குள்ளே செல்வோம். குறிப்பு: இவ்வென்பாரில் கண்மவினை வரும் வழியாக மனம் ஒளிமை பற்றியும் வினைக்கு ஏற்றார்போல் இயமன் மூலம் தண்டனையும் கொடுப்பான் என்று சொல்கின்றார். ஆக நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு எது காரணம்? இந்த உடம்பு, மெய் உடம்பு, மொழி வாய், மனம். மனம் மொழிமைகளாலே பாவமும் புண்ணியமும் ஒரு உயிர் செய்கின்ற ஆக மனம் வழி மெய்யை மையிக்காக தான் மற்ற கருவிகள் எல்லாம் துணையாக நிற்கின்றன. இருக்கிறதுலேயே மிக மிக முக்கியமான கருவி எது என்றால் மனம் மொழி மெய். மனம் ஒரு பாவம் எதுல அதிகமா செய்யலாம் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துலயே நிறைய பேரை திட்டிட்டு மனத்தால் தான் அதிக அளவு பாவம் செய்யும். ஒருத்தனை கையால் அப்போ அடிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் அடிக்க முடியாது, அதுக்கூட கை வலிச்சிடும் உட்காந்துருவோம். மெய்யால் ரொம்ப பாவம் செய்ய முடியாது. வாயால் அதை விட அதிகமாக பாவம் செய்யலாம், திட்டிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் திட்ட முடியும்? ஒரு அரை மணி நேரம். ஆனால் மனசால் ஏகப்பட்ட பாவம் செய்யலாம். அதே போல் புண்ணியம் எதனால் அதிகமாக செய்யலாம்? ஒரு உழவாரம் பண்ணி போகிறீங்க, கூட்டுறீங்க, கோயிலை கூட்டுறீங்க, மெழுக்கிறீங்கன்னா ஓரளவு தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் இடி புள்ளி உடம்பால ஓரளவு தான் புண்ணியம் செய்ய முடியும். வாயால் அதை விட அதிகமாக புண்ணியம் செய்ய முடியும். தேவாரம் திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கும். நான் படிக்கிறேன், நீ படிக்கிறேன்னு மைக்க பிடுங்கி பாடும். ஆனால் நாலு மணி நேரம் ஆனால் நீயே படின்னு கொடுத்துருவோம். முடியல, தாக அதிகமாகிடுச்சு, முடியல இருந்தால் நீயே படி. ஆனால் மனசால் நிறைய வழிபடணும். இன்ட்ரெஸ் காசு கொடுத்து வாங்கினோம்னா ரெண்டு முதல்ல மல்லிகைப்பூ வாங்குறத அவ்வளோதான் சாமிக்கு வைப்போம். ஆனால் மனதால் ஏகப்பட்ட மல்லியை மலை மாலையாக கட்டி இறைவனுக்கு சாப்பிடும். அற்புதமாக 63 நாயனார் புராணத்தில் ரெண்டு புராணம் ஏக பூசை, அதாவது மனப்பூசை, மனதினால் பூசை, அகப்பூசை. உங்களுக்கு தெரியும் பூச நாயனார், இன்னொன்று வாயிலார். அற்புதமாக சொல்லுவார் வாயிலார் அப்படின்னு, வாயிலார் பூசை. மரபாமை யான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி மரபாது யான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி மூணு வகையில் வழிபடலாம். கோயில் போய் சாமி வழிபடலாம், மனசால் வழிபடலாம், குருநாதர் வழிபடலாம். இந்த மனசால் வழிபடும்போது மிக இருக்கிற வழிபாட்டிலே உயர்ந்த வழிபாடு எதுனா மனசால் வழிபாடு. இது ரொம்ப ஒன்று இருந்து நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மனசை புறப்பூசையில் நம்ம இங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு பார்ப்போம், இங்கிட்டு பேசிக்கிட்டே கூட புறப்பூசை பண்ணிவிடுவோம். ஆனால் அகப்பூசையில் எங்கேயும் பார்க்காம முழுவதும் இறை சிந்தனை. ஒன்று இருந்து நினைமின்கள் உண்டவக்கு ஊனம் இல்லை. அப்பொழுது கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழிமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. சாமியிட்ட பேசணுமா? கோயில் போய் டப்பு டப்புன்னு கூப்பிட்டு வரக்கூடாது, அப்படியே அவரை பார்த்து பேசணுமா? அப்படி கண்ணாலேயே பேசணுமா, வாயாலேயே பேசணும், மனத்தாலேயே பேசணும்.
ஈவனா அப்படி ஒரு வழிபாட்டினை இங்கே குறிப்பிடுகின்ற மரவாமையான் அமைத்தவன கோயில் உள் நிறுத்தி உர ஆதி தன்னை ஏத்தும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி அரவானார்க்கு அன்பனும் அமுதடைத்து அர்ச்சனை செய்வார். மனசிலே அவ்வளவு செய்யலாமா? இருக்கிற கருவி இல்லையே, அதிக புண்ணியமும் செய்யக்கூடிய கருவி எது என்றால் மனசு. அதிக பாவம் செய்யக்கூடிய கருவி என்றாலும் அது மனசு. அவை இந்த புண்ணிய பாவங்களை நீக்குவதற்கு எது எந்த கருவி பயன்படுகிறோம் அதுவும் மனசுதான், அதான் சிவபுண்ணியம். ஆக மனசாலே பாவமும் செய்யலாம், மனசாலே புண்ணியமும் செய்யலாம், மனதாலே சிவபுண்ணியமும் செய்யலாம். சிவபுண்ணியமே நம்மை சிவலோகம் ஆளச் செய்யும், புண்ணியம் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும், பாவம் நரகத்துக்கு கொண்டு செல்லும். பாவ புண்ணியம் சமமாக செய்தவர்களை இந்த உலகத்துக்கு வருவார். இப்பொழுது இங்கே இந்த பின்பாவிலே கர்ம வினைக்கு வரும் வழியாக மனம் ஒளிமை பற்றியும் வினைக்கு ஏற்றார்போல் இயமன் மூலம் தண்டனையும் கொடுப்பார். அந்த மனம் ஒளிமைகளால எவ்வளவு பாவம் செய்கிறாயோ அதற்கு தகுந்தார் போல யம தர்மனை விட்டு உனக்கு தண்டனை கொடுப்பார் என்று சொல்கிறார். இயமன் மூலம் தண்டனை கொடுப்பார். பிராரத்த வினை அனுபவிக்கும் போது வரும் ஆகாமிய வினை பற்றியும் இல்லை குறிப்பிடுகின்றார். இறைவன் போட்டாது பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு, அதை அனுபவிக்கலான்னு வந்தா அதை அனுபவிச்சுக்கிட்டே செஞ்சுக்கின்ற முயற்சியில பூசு பூசா வினையை செய்யும், அதை குறைக்கிறது போல கூட்டிட்டு இருக்கும். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். வினை அனைத்தையும் ஊட்டுபவன் இறைவனே என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வினை அனைத்தையும் ஊட்டுபவன் இறைவன் என்று இதில் குறிப்பிடார். சாத்திய நாயனார் புராணத்துல ஒரு பாட்டு, யார் ஒருத்தர் இந்த சாக்கிய நாயனார் புராணத்தை அந்த ஒரு பாட்டை ஒரு பாட்டினுடைய பொருளை தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் முத்திக்கு செல்வது நிச்சயம் என்று அவரே சொல்றார். அது என்ன? செய்வினையும் பாவபுண்ணியம், செய்வினையும் செய்வானும் உயிர் நாம் செய்வானும் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் இன்பதும் செய்வினை செஞ்ச வினைக்கு பயன் என்னன்னா இன்பம். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் கொடுப்பா சிவபெருமான் கொடுப்பான். இதை யாரு இந்த நாளை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவனுக்கு உயிர் வருவான் என்று சொல்வார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்ககையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டு அவ்வியல்பு செய்வனறி அல்லவற்றிற்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்றே உணர்ந்தறிந்தார். இந்த வினையை பற்றி அற்புதமாக இங்கே சொல்கின்றார். அதில் வரி ஒன்னிலிருந்து நான்கு வரி இந்த பாட்டில், திருவெண்ணநல்லூரில் திருவருள் துறையில் நல்லா தெரிஞ்சுக்கணும். திருவெண்ணநல்லூர்ன்றது ஊர் பேர். அம்பாள் வந்து வெண்ணைக்கோட்டை கட்டி கிருபாபுரீஸ்வரரை வந்து வழிபட்டதுனால கிருபாபுரீஸ்வரர் வழிபட்டதுனால அது வெண்ணை கோட்டை கட்டி அதில் பெருமானை எழுந்தருளை செய்து வழிபட்டதுனால அதுக்கு திருவெண்ணநல்லூர் என்று பெயர். ஆனால் அந்த கோயில் இருக்கிற இடம் பெரு திரு அருள்துறை. பித்தாபிரை சூடி பெருமானை அருளால் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தால் பெண்ணை தென்பால் வெண்ணநல்லூர் அருள்துறை. வெண்ணநல்லூர் என்பது ஊர், கோயில் வந்து அருள்துறை, இறைவன் இருக்கின்ற இடம் அருள்துறை. சீர்கரையூர் ஊர் பேர். பாண்டி கொடுமுடி அது இறைவன் இருக்கின்ற இடம். சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நல்தவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமக்கு வைத்தாய் வெண்ணை தின்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் வெண்ணை நல்லூர் அருள் துறை. அதுபோல திருவெண்ணநல்லூர் திருவருள் துறையில் எழுந்தருளிக்கும் பேரின்ப வடிவே குருநாதர் மேகண்ட நாயனார் தான் சிவபெருமான சிவபெருமானைத்தான் மேகண்ட நாயனார் ரெண்டும் ஒன்னா சொல்றார். எழுந்தருளும் பேரின்ப வடிவே என் தலைவனே உன்
உன்னில் வேறாக கூறும்படி இருந்த என்னை உனக்கு வேறென்று என்னை சொல்லும்படி இருந்த என்னை நீயோ மகான், நானோ சாதாரண எளியன். நீ சிவபெருமான், நான் சாதாரண. நீ ஆண்டா, நான் அடிமை என்று வேறாக இருந்த என்னை உன்னில் வேறாக கூறும்படி இருந்த என்னை உன்னில் வேறாகாதபடி உணர்த்தியவனே. நீ ஆண்டான் அடிமை இருந்த என்ன, நீ என்ன பண்ணிட்ட? நீ வேற, நான் வேற இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒன்று வா என்று என்னை அற்புதமாக கலந்தவன். எப்படி தந்தது உண்டன்னை கொண்டது என்னை எங்கிட்ட இருக்கிற அன்பை இயல்பை நீக்கி உங்ககிட்ட இருக்கிற என் குணத்தை எனக்கு தந்த அப்படின்னு இவர் சொல்றார். இயக்கி மார்கள் 64 வரை என் குணம் செய்த ஈசனே. அத்தனை ஆன்மாக்களை, இந்த உலகத்தை நிர்வகிக்கின்ற அத்தனை ஆன்மாக்களை உன்னுடைய என் குணங்களை கொடுத்தார் கொண்டவர் சிவமாக்கு இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வார. புத்தி நெறி அறியாத என்ன பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் பண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்க செய்தவன் நீ. அதைத்தான் இங்க சொல்றாரு. நீ வேற, நீ ஆண்டான், நான் அடிமை என்று இருந்தேன். நீ மகான், நான் சும்மா சாதாரண. அப்படி இல்லாமல் நீயும் நானும் ஒன்று என்று ஏகமாக ஆக்கியவனே என்று கேட்கிறார். உன்னில் வேறாக கூறும்படி இருந்த என்னை உன்னில் வேறாகாதபடி உணர்த்தியவனே. நினது அருளால் எனது மனம் அற்றது, ஆதலால் உனது திருவடி பேருகிட்டது. உன்னுடைய அருளால் மனம் போயிட்டு அருணந்தியார் கேட்கறது சொல்றது நியாயம். அவர் போறாரு, அருணந்தியார் கேட்கிறாரு, ஆணவத்தினுடைய அடையாளத்தை கூறுங்கள் பார்ப்போம் என்று 2.5 வயது குழந்தையை பார்த்து என்ன மெய்கண்டாரு. 2.5 வயது குழந்தையை பெருகி காணின்னு சொல்றாங்களே, குருநாதன் சொல்றாங்களே, போய் ஒரு வினா தொடுப்போம் என்று ஒரே ஒரு வினாதான் தொடுக்கின்றார். ஆணவத்திற்கு அடையாளம் கூறு, ஆனந்தம் என்றால் என்ன என்று ஒரே ஒரு வினா. ஆணவத்திற்கு அடையாளமாக கேட்டவரையே சுட்டி காட்டி அத்தோடு நிறுத்தி கொண்டார். அப்படியே நம்மை போலன்னா அப்படின்னா அப்படி கேட்போம், ஆனால் அவருக்கு அத்தனையும் உணர்ந்தவர். அப்படியே சரணாகதி ஆகிவிட்டார் குருநாதனிடம். இனதாருளால் எனது மனம் மற்றது, ஆதலால் எனது திருவே உன்னது திருவடி பேரு கெட்டியது. அந்த ஒரே சொல் ஒரு சுட்டி காட்டினார். அவ்வளவுதான், ஆணவம் முழுச்சும் போடுச்சு. அவருடைய திருவடியை போய் பிடிச்சிட்டார். மேகந்த நாயனாருடைய திருவடி 2.5 வயசு குழந்தை போய் லபக்கம் பிடிச்சிட்டார். இவர் எத்தனை 6 வயசு லபக்கம் பிடிச்சி. நினது அருளால் எனம் எனது மலம் அற்றது. அந்த ஒரு சுட்டிக்காரன் அந்த ஒரு செகண்ட்ல மலம் போச்சு. அதனால் எனது திருவடி பேரு கிட்டியது போய் பொத்து முடிச்சுட்டது என்று அப்பேற்பட்ட மெய்கண்டநாதா வரி 5 முதல் 10. இதம்னா இன்பம், அகிதம்னா துன்பம். அதில் 5 முதல் 10 என்ன சொல்கிறது? மனமே காலம், மனமே காயம், வாக்கு எனும் ஒன்றின் இதமே அகுதம் எனும் இவை ஆயும் கனத்திடை அழியும் திணை துணையாக காரணம் சடம் அதம் காரியம் அத்தாய் ஆர் அனங்காம் வழி அடியேற்கு என்னை கொள். அடியனுக்கு இருவினை நின்னால் தரப்பெற்ற இல்லான கருவிகரணம் கொடுத்தார். நம்மெல்லாம் கேட்போம் பாருங்க, பெத்தது நீ தானே, சாப்பாடு போடு அப்படின்னு கேட்போம். நீ அனுபவிச்சான் போ அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இங்கே அடியனுக்கு இருவினை நின்னால் தரப்பெற்ற மனம் வலிமை என்ற 3 கருவிகளால் வரும் நினைவு சொல் செயலாகிய 3 வந்தது. மனசால வர்றது நினைவு, வாயால வர்றது சொல்லு, உடம்பால செயல் உலகப்படின்னு வச்சுக்கோ. ஏதோ ஒன்று மூன்றால் வந்தது என்றால் அவை உடனே அழியக்கூடியது. ஒரு திணை அளவு கூட நிற்காதே, ஒரு திணை அளவு கூட திணியதாக நிற்காது. சாமி, நீ கொடுத்த மனம் மொழி மெய்யால தானே நான் பாவ புண்ணியம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கிறார். நீ கொடுத்த கருவியால் தான் நான் செய்தேன். ஆனால் அந்த கருவி சடம், அதன் மூலமாக நான் செய்த காரியமும் சடமாகத்தானே இருக்க வேண்டும்.
அது அது திரைத்தளவு கூட அந்த சடத்தோடைய போயிருந்துமே, ஒன்றும் கூட பாக்கி இருக்கக்கூடாது, அப்படியே கழிஞ்சு போயிருமே. ஏன்னா மனமும் மொழியும் காயமும் சடம், நீ கொடுத்த கருவி. அது எப்படி எனக்கு பாவமாக முடியும்? நீ கொடுத்த கருவி, நீ கொடுத்த கருவியினால் நான் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு திணைத்தளவு கூட நிற்கக்கூடாது, திணைத்தனை அளவு கூட நிற்க முடியாது. ஏன்னா அதுவும் சரம். அது எப்படி என்ன வந்து தாக்கும் கேள்வி கேட்கிறார். கொடுத்த கருவி நீ, கொடுத்த கருவி நீ, உன்னால் கொடுக்கப்பட்டது. அதிலே நான் செய்த பாவ புண்ணியங்கள் அது மூலம் நான் செஞ்சேன்னா அதுவும் சடம், அதுவும் சடம், இதுவும் சடம். அது எப்படி என்ன வந்து தாக்கும்? மேலும் அவை அறிவற்ற சடமாயிற்றே. ஆகவே மேற்கண்ட மூன்றால் வரும் வினை அறிவற்றனவே ஆகும். மனமும் மொழி மெய்யும் அறிவற்ற கருவிகள், அதனால் செய்யக்கூடிய காரிய காரணங்களும் அறிவற்றவை. அதனால் அதன் மூலமே என்னை எப்படி தாக்குது? அதாவது இப்போ என்ன சொல்றாருன்னா, மனம் என்பது அறிவற்ற கருவி. நான் ஒரு கத்தியை வைத்திருந்தேன், அதுவும் ஒரு அறிவற்ற கருவி, ஒருவனை வெட்டினேன், எப்படி பாவம் என்னை வந்து சேரும்? மனம் ஒரு அறிவற்றது, கருவியும் ஒரு அறிவற்றது, எல்லாம் அறிவற்றது. வெட்டினதுக்கு பாவம் என்னை வந்து எப்படி சேரும்ன்றதான் இந்த கேள்வி. இல்லை, உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனத்தை இயக்கியது உயிர், மனத்தினால் இச்சைப்பட்டது உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த உயிரை சார்ந்ததுதான் என்பது விடையாக இருக்கும். நீ எந்த காரியம் செய்தாலும் இறைவன் உதவுவான், ஆனால் அதன்படி கணக்கை எழுதி வைத்து விடுவான், உன் இச்சைக்கு உதவுவான் என்பதுதான் இங்கே பொருள். அதான் கேட்கிறார். மனம் வலிமை நீ கொடுத்தது, அது சடம், அதனால் செய்யப்பட்ட காரியமும் சடமாகுமே, அது வந்து என்னை எவ்வாறு தாக்கும் என்பதுதான் இங்கே அந்த 5 முதல் 10 வரியில் சொல்லப்பட்ட விஷயம். அடுத்ததாக 11-15 வரி என்றால் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அணங்கு என்றால் வருந்து. செயல் எனது ஆயினும் செயலே வாராது, என அது சடம், அதனால செயல் என்னதே ஆனாலும் அது வாராது, கணக்கில் வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். இயமன் செய்தி அதற்கு என், அதுக்கு எதுக்கு இயமெல்லாம் வேணும்? இதுவும் சடம், அதுவும் சடம், அதுக்கு வந்து தண்டிக்கிறதுக்கு இயமெல்லாம் எதுக்கு? நின் அமைவும் பின்னை என்றாகும் அன்னதும் இங்கு செய்திக்கு உள்ள செயல் அவை அருத்தின்மையமற்கு வழக்கு இல்லை. சுருக்கமாக அதில் என்ன சொல்றாருனா, அதுவும் சடம், இதுவும் சடம், அதனால் செய்யப்படுறது செய்யப்பட்ட பாவ புண்ணியங்களே என்னை தண்டிக்கிறதுக்கு ஏமனுக்கும் எப்படி ரைட்ஸ் வரும், வராதே அப்படின்னு கேட்கிறார். கேட்கிறார். அவை அறிவற்றவையா இருந்தாலும், மனம் மொழி சாமி சரி நான் அறிவற்றேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் அறிவற்றவையா இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ன பதிலும் சொல்கிறார். அவை அறிவற்றவையா இருந்தாலும் அவை என்னுடன் கூடும்போது அவற்றால் செயல்களை ஏற்படுகின்றன என்று தாங்கள் கூறுகின்றேன் என்றார். அப்பா, அவை அறிவற்றவை தான், ஆனால் அதை இயக்குவது யார்? நீதானே, உன்னோடு தானே கூடி அந்த மனம் மொழி மெய் இயங்குகிறது என்று நீங்கள் கூறினார். அச்செயல்கள் எனக்கு உரியது அன்று அப்படி நீங்கள், அதுக்கும் ஒரு பதில் இவரே போடுறார். அப்படி நீங்கள் சொன்னால் உடம்போடு கூடிதானே மனம் மொழியை ஏற்கிற, உயிரோட கூடிதானே ஏற்கிற, அதனால் உயிருக்கு தானே வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அச்செயல்கள் எனக்குரியது அன்று, மேலும் அச்செயல்கள் அடியேன் ஏற்றால் இயமன் அதனால் என்ன வருத்த வேண்டியதில்லை. அப்போ அது சடம், அந்த சடம், நானும் ஒரு காரியம் செஞ்சால் அதுவும் சடம், அப்புறம் எப்படி ஏமன் வந்து என்னை வந்து தண்டிக்க முடியும்? ஏற்றுக்க மாட்டேன், ஏமன் தண்டிக்கிறான்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். மேலும் தாங்கள் அடியே எனக்கு தேவையான திருவருள் செய்கின்றீர், நீங்கள் தான் தெரியுங்க. அப்போ ஏமன் பாட்டுக்கு வந்து தண்டிச்சு போட்டான்னா நீங்கள் செய்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் அம்பாடி தண்டிச்சு போயிட்டான்னா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு தேவையான திருவருள் செய்கின்றீர் என்ற கருத்து இல்லாமல் போய்விடுமே. நான் ஏதோ மனமொழியால் நீ கொடுத்தீங்க மனமொழி, அந்த மனமொழியால் நான் ஏதோ பாவம் செஞ்சேன், புண்ணியம் செஞ்சேன், அந்த புண்ணியம் வந்து அது மூலமாக இயமன் வந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டான், அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி. அப்படி எதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் கேள்வி.
எனது வினைக்கு ஈடாக தாங்கள் எனக்கு இன்ப துன்ப நுகர்வை ஊட்டுவீர்களாயின். அப்படியே அப்படி ஒரு கேள்வியை போட்டு அவரை திரும்பி ஒரு பதிலுக்கு திரும்பி ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறார். எனது வினைக்கு ஈடாக தாங்கள் எனக்கு இன்ப துன்ப நுகர்வை ஊட்டுவீர்களாயின் ஈமனும் தேவையில்லை, நீங்களே வந்து எனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஊட்டுறீங்கன்னா அப்புறம் இதுக்கு ஈமன் இருக்கும். முதல்ல என்ன கேள்வி இருக்கிறாரு, ஏதோ நீங்கள் கருவி கொடுத்தீங்க நன்றி சாமி, அந்த கருவியால் நான் பாவ புண்ணியம் செஞ்சேன் அதுக்கு ஈமம் வந்து தண்டிக்கிறான், நீங்கள் எழுதிருக்கீங்க உங்கள் கருணை இல்லாமல் போயிடுமே எழுதிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு, அப்படி இல்லைப்பா நீ நான் தான் வந்து உனக்கு எல்லாம் செய்கிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஊட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் எழுதியிருக்கான். இந்த செந்தில்கார தான் இந்த வாக்கு பிரகார மாதிரி ஈமன் தான் செய்கிறான்னா நீ எதுக்கிருக்க, நீ செய்கிறேன்னா ஈமன் எழுதியிருக்கான். தெரியல தேவையில்லையே, அவன் தண்டனைக்கு நான் உட்பட தேவையில்லை, அதனால நான் நீ நான் ஏற்றுக்க மாட்டேன், அவன் தண்டனை எனக்கு கொடுத்தாலும் அது சரியில்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். பதினாறாவது வரியிலிருந்து பத்தொன்பதாவது வரி, ஒருவரே அமையும் ஒருவா ஒருவக்கு இருவரும் வேண்டா இறைவன் நின்னது கருணை சொல்லளவு என்று அமைத்தது துய்ப்பின் எமக்கு நினைவு என்றாம் உள்ளது போகாது இல்லது வார சர்க்காரிய வார்த்தை இங்கே கொண்டு வந்து இழுக்கிறார், இழுத்து கேள்வி கேட்கிறார். அதற்கு தாங்கள் ஆன்மா செய்த வினைக்கேற்ப நாமே செய்வோம் எனது ஆணையை ஏற்றே யமன் தண்டிக்கிறான் என்று தாங்கள் கூறுவீரான். ஒரு கேள்வி அவரை முதல்ல என்ன சொல்கிறார், மனம் மொழி மெய் கொடுத்தீங்க ரைட்டு நன்றி, அதன் மூலமாக நான் பாவம் புண்ணியம் செய்கிறேன், அதுவும் சடம் இதுவும் சடம் நான் ஏற்றுக்க முடியாது, அதுவும் சடம் இதுவும் சடம் ஏற்றுக்க முடியாது. சரி அப்புறமா ஈமன் வந்து என்ன செஞ்சது நீ தான் அதுக்கு செஞ்ச உடம்போட சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஈமன் எனக்கு வந்து தண்டனை கொடுக்குறான். சரி அப்போ எதுக்கு நீ இருக்கிற, சரி அப்படி அடுத்து இவரே கேட்குறாரு, அப்படி நான் தான் ஊட்டுறேன்டா அவன் ஈமன் இருந்தால் நான் தாண்டா வினையை ஊட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஈமன் எழுதியிருக்கிறான் அவன் சொன்னால். அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாரு, யம தர்மனையும் இறைவனையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறார். இங்கே அதற்கு தாங்கள் ஆன்மா செய்த வினைக்கேற்ப நாமே செய்வோம் எனது ஆணையை ஏற்றே யமன் தண்டிக்கிறான் என்று தாங்கள் கூறுவீராயும். அப்படி இல்லைப்பா ஏன் ஆணையை ஏற்றுதான் யம தர்மன் வந்து உனக்கு தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்வதாயும் தங்கள் இருவரில் ஒருவர் தானே அமைய முடியும். யாரோ ஒருவன் தானே கடவுளாக இருக்க முடியும், தங்கள் இருவரில் ஒருவர் தானே அமைய முடியும், இருவர் இருந்து என் ஒருவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி தண்டனை கொடுக்குறது நான் என்ன, ஒருவர் தானே தண்டனை கொடுக்க முடியும், தங்கள் இருவரில் ஒருவர் தானே அமைய முடியும், இருவர் இருந்து என் ஒருவனுக்கு ஆற்ற வேண்டியது என்ன. ஒன்று நீயே டைரெக்டாக கொடு இல்லை அவன் கொடுத்தோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்கியாக கொடுக்குறீங்க கேள்வி பாருங்க எப்படி எல்லாம் கேட்குற. முதல்ல என்ன கேட்டார், நீ கொடுத்தது மனம் மொழி அது எப்படி எனக்கு வந்து பாவம் சேரும், அதுவும் சடம் நான் செஞ்ச பாவ புண்ணியம் சடம் அதனால் அந்த தீவினை எனக்கு தீண்டாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை என்று நீங்கள் கூறி ஈமன் வந்து அதுக்குரிய தண்டனையை கொடுப்பான் என்றால் அது நீ உயிர் செய்த வினைதான் என்று சொல்லி ஈமன் தண்டனை கொடுப்பான் என்றால் நீ எதுக்கு இருக்க அப்படின்னு கேட்ட. இல்லைப்பா நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னா என்ன சொல்றாரு, ஏமா இருக்கிறான் எதுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு, நான் தான் வினையை ஊட்டுறேன்னு நீ சொன்னா ஏமா எதுக்கு இருக்கிறான் என்று கேட்கிறார். இங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்றாரு, என்ன மிக்ஸ் பண்றாரு, இமயம் யம தர்மன் என்னுடைய ஆணையை ஏற்றுதான் செய்கிறான் என்றால் நீங்கள் எப்படி என் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு தண்டனை கொடுக்க முடியும், அதை ஏற்றுக்க முடியாது. மேலும் யமன் செய்தால் தாங்கள் எல்லா இடத்தும் நிறைந்தவர் என்பது பொருந்தாது. யமன் செய்கிறான்னா நீங்கள் எல்லா இடத்திலும் வியாபித்திருந்து செய்கிறீர்கள் என்ற அந்த பெருங்கருணைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே, ஏன் நீங்கள் யமனை வச்சு செய்யணும், நீங்களே செஞ்சுட்டு போயிடலாமே. மேலும் யமன் செய்தால் தாங்கள் எல்லா இடத்தும் நிறைந்தது எதனையும் செய்கின்ற என்ற கருத்தும் தவறாகும். அதுக்கு இருபதிலிருந்து இருபத்தி நான்கு சொல்ற, உள்ளதே உள்ளது எனும்
குறை அதனால் கொல்லும் வகையால் கொளுத்திடும் ஆயின் வல்லன்மையெல்லாம் உள்ளிட்ட அமையும் ஈய வேண்டும் எனும் விதி என்றாம் ஆயினும் என்னை அருள் துயர்படுத்த சாமி இவ்வளவு சொன்ன ரைட்டு சாமி தாங்கள் கருணை அளவில்லாதது தங்களுடைய கருணை அளவில்லாதது அதில் இருக்கிறவங்க சந்தேகம் இல்லை அச்சத்தில் தான் கேட்குறேன் அதாவது ஐயத்தில் தான் கேட்குறேன் தங்கள் கருணை அளவில்லாதது தங்கள் அருளால் எனக்கு அமைந்ததை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒத்துக்கிறேன் தங்கள் அருளால் எனக்கு அமைவித்ததை என் விதி பேறு இளவு இன்பம் மூப்பு என்று போட்டு விட்டீங்க ஏதோ பறக்கும்போது போட்டு விட்டீங்க அதை நான் அனுபவித்தான் ஆகணும் ஓகே ஒத்துக்கிறேன் சுவாமி அவ்வாறு அனுபவிக்கும் போது சர்க்காரிய வாதப்படி உள்ளதே தோன்றும் உள்ளது அழியாது இல்லது தோன்றாது உள்ள பொருள் தான் தோன்றும் இல்லது தோன்றாது உள்ளது அழியாது அப்படி இருக்கும்போது செய்த வினைக்குரிய பயன்களை அனுபவித்து தீர்த்து விட்டால் அனுபவித்து தீர்த்து விட்டால் மேற்கொண்டு பிறப்பு ஏற்படுவதற்கான ஆகாமிய வினை ஏற்படாதே நான் 500 பாவம் செஞ்சுட்டேன் அந்த 500 தண்டனையை அனுபவிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் பிறக்க கூடாதே நான் 500 தப்பு செஞ்சேன் 500 தண்டனை அனுபவிச்சிட்டேன் ஆனால் நான் மீண்டும் பிறக்கிறேனே அதான் கேள்வி கேட்கிறார் பின்பு ஏற்படுவதற்கான ஆகாமியவினை ஏற்படாதே மறுபிறப்பு எவ்வாறு ஏற்படுகிறது நான் மறுபிறப்பு வேற வந்து சேர்ந்துடுறேனே நீ 500 போட்ட நான் 500 அனுபவிச்சிட்டேன் அப்போ அதோட சரியா போச்சு ஏன் திருப்பி திருப்பி பிறக்கிறேன் அதான் சொல்றாரு வினை பயனை அனுபவிக்கும் போது உயிர் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஆகாமிய வினை ஆகிறது என்று கூறுவாயாய் அப்படி இல்லைப்பா நான் உன்னைய நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்து அனுபவிக்க சொன்னா நீ என்ன பண்ற எக்ஸ்ட்ரா ரெண்டு பேருக்கு தண்டனையை கொடுத்து எக்ஸ்ட்ரா புதுசா ஆகாமியத்தை கொடுக்குறியே அப்படின்னு கேட்கிறார் அதாவது நீ உன்னை வந்து ஒருத்தன் இடிக்கணும் இதான் உனக்கு காலில் அடிபடணும் இதான் உனக்கு தண்டனை ஆனால் நீ அதோடு நிறுத்திக்கலையே தண்டனை பட்டவனே அந்த இடித்தவனை வந்து உதன்னு ரெண்டு பேரை வச்சு உதச்சி அவனை பிடிச்சி அடித்து உதச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்து புதுசாக ஒரு வினையை கொண்டு வந்துட்டியே இது என்னால் ஏற்பட்டது என்று நீ நினைக்காமல் நீ அவனை உதச்சி அதை பண்ணி புதுசு புதுசாக வினையை தேடி புதுசு புதுசாக தேடி புதுசாக உற்பத்தி பண்ணான் நான் என்னப்பா பண்ணுவேன் என்று நீ சொன்னான் நான் கேட்குறேன் சொல்லாது உனக்கு அந்த கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் நான் கொடுத்தேன் நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அதோடு நிறுத்திக்கணும் நீ என்ன பண்ண அந்த தண்டனையை அனுபவிக்கும் போது புதுசாக ரெண்டு தப்பு செஞ்சு புதுசாக மாட்டிக்கிட்ட அதான் ஆகாமிய வினை அப்படி வருவது என்று நீ கூறினான் விதிக்கப்பட்ட அறச்செயல்களை செய்து புண்ணியத்தை தேட வேண்டும் என்று அறநூல்கள் கூற வேண்டியது இல்லையே அப்படின்னா பாவத்தை போக்கிக்கிறதுக்கு சிவபெருமானை வழிபடுங்களான்னு சொல்கிறாங்களே அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் தீர்த்த ஆடுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வேஸ்டாவில் போயிடும் நான் பாட்டுக்கு வினையை கரெக்டாக அனுபவிக்கணும் எண்ணி அனுபவிக்கணும் அதுக்கடுத்து பிறக்கணும் அப்புறம் துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் நான் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும் அறச்செயல்கள்லாம் செய்யணும்னு ஏன் சொல்கிறாங்க என்று கேள்வி கேட்குறார் அதற்கு 25-28 நாயி மேற்கு நன்று மண் மாய கர்மமும் கர்ம பந்தமும் தெருள் அருளும் கர்மம்னா இருவினை பாவ புண்ணியம் கர்ம பந்தம்னா அந்த இருவினைக்கான பலன் அதை இன்ப துன்பம் ஆகவே அடியனுக்கு ஏற்படும் இருவினைக்கான காரண காரியங்கள் மற்றும் அதன் பயனாகிய இன்ப துன்பத்தை துய்ப்பதற்கு உரிய சாதனங்களை தாங்களே விளக்கியல்லவர் என்ன சொல்றார் முதல்ல கேள்வி என்ன கேட்கிறாரு நல்லா கவனிக்கணும் கேள்வி என்ன கேட்கிறார் மனம் மொழி மெய் நீ கொடுத்தது அதில் செய்கிற காரியமும் சடம் அப்புறம் எப்படி எனக்கு பாவ புண்ணியம் வந்து சேருது அடுத்தது அது வந்து உயிர் சேர்ந்தாப்பா செய்து அதனால யமதர்மன் தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னான் நீ எதுக்கு யமதர்மன் இருக்கிறான நீ எதுக்கு உடனே ஒரு சொல்றாரு என்னுடைய ஆணையைத்தான் அவன் ஏற்று செய்கிறான் அது எப்படி எனக்கு ரெண்டு பேரும் தண்டனை கொடுக்க முடியும் ஒருத்தன்தான் இருக்க முடியும் அதனால் அதை ஏற்றுக்க முடியாது உடனே சாமி பதில் சொல்றார் இல்லைப்பா அதுக்கு என்ன சொல்றாருன்னா நீங்கள் கருணை உங்களுடைய கருணை அளவில்லாது தங்கள் அருளால் எனக்கு அமைந்ததே நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோ
சர்க்காரியவாதப்படி அந்த வினை அதோட போயிருந்துமே திருப்பி திருப்பி என்னை வந்து ஏன் தாக்குது. அப்பா நான் ஒரு வினையை உனக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுற, புதுசாக ஒரு வினையை சொல்கிற ஊட்டுனா நீ புதுசாக ரெண்டு வினையை செஞ்சிடப்பா, அதுதான் காரணம். இப்படி பல பேர் இருந்தால் முடிவுக்கு வராத வினை சுழற்சியாக இருக்கிறதே சுவாமி, எனக்கு ஐயங்கள் நிறைய இருக்கின்றது, முடிவுக்கு வராமல் இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் எனக்கு புரியும்படி இந்த வினை சுழற்சியை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் சுவாமி. இதுதான் உண்மை. நான் என்ன செய்தால் என் பாவங்கள் எல்லாம் போகும் என்பதைத்தான் இங்கே சொல்லி. வினையிலே இரண்டு வினைகள் இருக்கின்றன, நல்வினை தீவினை. விடையாக இப்பொழுது சிந்திக்கின்றோம். வினை இரண்டு, நல்வினை தீவினை. நல்வினை பயனை தீவினையை செய்தோ, தீவினை பயனை நல்வினையாலோ அழியாது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் இன்னைக்கு பாவம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கும்போது நிறைய அன்னம்பாலிப்பு புண்ணிய காரியங்கள்லாம் செய்து அந்த பாவத்திலிருந்து தப்பித்து விட முடியாது. அதே போல் இன்றைக்கு நடக்க வேண்டிய இன்பம் உங்களுக்கு நடந்தே ஆகும். 10 லட்சம் வந்து பேங்க்கில் ஏறி உங்களுக்கு இன்பம் தான், ஆனால் அடுத்த துன்பம் உங்களுக்கு அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது துன்பம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்பத்தால் துன்பத்து இன்ப அதாவது நல்வினையால் தீவினையை அளிக்க முடியாது, தீவினையால் நல்வினையை அளிக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். அனுபவித்தே தீர வேண்டும் வினைகளை. இன்பமாக இருந்தால் அனுபவிக்கணும், துன்பமாக இருந்தால் அனுபவிக்கணும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் எதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறைவனுடைய வழிபாட்டில் இருந்து மட்டுமே தப்பித்துக் கொள்ள முடியும். கொடுத்த உடம்பின் மூலமாக இன்பமும் துன்பமும் நம்மை தாக்கினால் வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன் என்று அவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே என்ன சொல்றாருன்னா, தீவினைக்கு நல்வினையோ நல்வினைக்கு தீவினையோ ஈடாகாது என்று சொல்லி, உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உலவா ஒன்று ஒன்றாய் அழியாது உன்னின் ஊன் ஒழியாது சிவபிரகாசத்தில் சொல்றார். இப்போ நான் சொன்னதை அதான் சொல்றாரு சிவபிரகாசத்தில், உதாரணமாக சொல்றார். நல்வினைக்கு தீவினையோ தீவினைக்கு நல்வினையோ அழியாது, ஒன்றை ஒன்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். கர்மத்தில் மூலகன்மம் என்று காரணகன்மம் என்றும் காரியகன்மம். மூலகன்மத்தை விடுங்க, அது அப்புறம் பேசுகிறேன். காரியகன்மம் இப்போ நான் சொன்னேன் பாருங்க, பழவினை சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி. மரமாக நம்ம குமிச்சு வச்ச வினை சஞ்சிதம், பிராரத்தம் உடம்பு உடம்புல வந்து விதி பேறு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு. ஆகாமியம் புதிய வினை, மரம் பழம் கொட்டை, மரம் பழம் கொட்டை, இதில் எதையாவது துண்டுபடுத்திதான் நம்ம பறக்க மாட்டோம். அந்த சஞ்சித வினையை யாரு போக்குவார்னா, குருநாதர் வந்து டீக்கை கொடுத்து போக்கிடுவார். யாருக்கு குருநாதர் கிடைச்சாங்களோ சஞ்சித வினை போயிடும். புதிய ஆகாமியம் எப்படி போக்குறது, புதிய வினை வராமல் எல்லாம் இறைவன் செய். எனக்கு புரமோசம் கொடுக்காம அவனுக்கு கொடுத்துட்டான், அவனை ஒழிச்சு கட்டா பெட்டிஷன் போட்டு ஒழிச்சு கட்டா விடுறதில்லை. புதிய வினை உண்டு, ஏதோ எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு இறைவன், ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு போகணும்னு வச்சிருக்காரு. பைக் இருக்கட்டும், எல்லாம் இறைவன் செய் என்று தான் புதிய ஆகாமியம் வர. எல்லா காரியங்களையும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இறை செயல் என்று கருதினார். புதிய ஆகாமியம் ஆனால் அந்த பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய உடல் ஊழாய் கழியக்கூடிய அந்த போட்டு வந்த வினையை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. உடல் ஊழாய் கழியும். அதனால் தான் அடியார்கள் துன்பப்படுவது போலே தெரிகிறது. எத்தனை சும்முடு கும்பிடு போட்டாலும் அந்த துன்பம் போக மாட்டேங்குதேன்னு ஒவ்வொருத்தரும் அலறுவது காரணம் இதுதான். ஆனால் ஒன்று, வயிற்றிலே ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டது உண்ட உணவு என்றால் வாய் வழியாக வயிற்று வழியாக அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆனால் அதற்கு வைத்தியர் ஒரு மாத்திரை கொடுத்து அதனுடைய எஃபெக்டை குறைப்பார், குறைச்சி சரி பண்ணுவார். அதுபோல 2000 ரூபாய் காசை சில்லற காசாக சுமந்து வழியாக இருக்கிறத இறைவன் என்ன பண்ணுவார்னா, 2000 ரூபாய் நோட்டை வச்சுட்டு காசை எடுப்பார். ஆனால் வினை வேலை செய்யும், அதனுடைய தாக்கம் குறையும். அதற்காக அந்த பிராரத்த வினையை மட்டும் வழிபாட்டின் மூலமாக சற்றே குறைத்து கொள்ளலாம். ஆனால் பிராரத்தத்தினுடைய நிறைவில் இறைவன் திருவடி அடைந்து அவன மகிழ்ச்சி கையில் இது கட்டி அது பாம்பன் சுவாமிகளுக்கு இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராரத்த வினையை யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தானாக வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் அப்போ ஏற்பட்ட மகானுக்கு எதுக்கு கட்டி வந்துச்சு. பிராரத்த வினையை அனுபவிக்கும் பொழுது அது மாதிரி அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தார்கள், அந்த கட்டியினுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அந்த பிறவியினுடைய நிறைவிலே முக்தி அடைவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிறைய அது மாதிரி குழம்பிட்டு கூட மகான் இருங்க குருநாதன்றீங்க அவருக்கே கட்டி வருது அவருக்கே காய்ச்சல் வருது. அதெல்லாம் அந்த உடம்பு அந்த பிராரத்த வினையை அனுபவித்தாக வேண்டும் என்ற நிலையிலே வருகிறது.
அந்த வகையிலே சொல்லி ஒரு நிறைவாக நான்காவது பாயிண்டாக நல்வினையை அதிகமாக செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தீவினை மிக அதிகமாக செய்தவர்களுக்கு நரகமும் நல்வினையும் தீவினையும் கலந்த நிலையில் இருப்பவர்களுக்கு பூ உலகம் நம்ம இருக்கிற உலகம் இதுதான் முக்தி உலகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்வினை ஓவர செஞ்ச சொர்க்கம் கொஞ்ச காலம் நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு 100 வருஷம் அப்படி போயிட்டு வந்துடும் கோடான கோடி ஆண்டுகள் சொர்க்கம் நீங்கள் செய்த நல்வினை நரகம் ஏதோ 100 வருஷம் போயிட்டு வந்துடும் நினச்சிக்காதீங்க கோடான கோடி ஆண்டுகள் நரகம் நம்மளும் போயிட்டு எத்தனை முறை போயிட்டு வந்தோமோ எத்தனை முறை சொர்க்கம் போயிட்டு வந்தோமோ எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் நரகமும் போகக்கூடாது சொர்க்கமும் போகக்கூடாது மீளா உலகமாகிய மீளா திருவடிப்பு மீண்டும் பிறவா நிலையை பெற வேண்டும் அதற்கு கிடைத்ததுதான் இந்த சாதனம் உடம்பு இதை பயன்படுத்தி மனம் மொழி மெய்களாலே சிவபுண்ணியம் செய்து இறைவனை அடைவர் ஆகவே இறைவனே வினைப்பயனை ஊட்டி மேற்கண்ட மூவுலகுக்கு மரக்கருணையால் செலுத்தி இந்த உயிரை சொர்க்கம் நரகம் உலகம் செலுத்தி பக்குவம் பெறச் செய்து அறக்கருணையால் உயிரை செய்கின்றார் உண்டிய திருவடி மூலமாக மூ உலகுக்கு நம்மை அனுப்பி தூக்கிய திருவடி மூலமாக நம்மை பேரின்பத்திற்கு கொண்டு செல்கின்றார் உதாரணமாக காந்தம் பசாசம் போல அவ்வினை பேராமல் ஊட்டும் பிறார் காந்தம் கண்ட பசாச தளவு இரும்ப காந்தம் இழுப்பது போல அந்த உயிருக்குரிய வினைகளை இறைவன் ஊட்டுகின்றார் அதற்கு ஒரு உதாரணமாக எந்த மாட்டுக்கு எந்த வண்டியை பூட்டணும் எந்த மாட்டுக்கு எந்த வண்டியை பூட்டணும் அப்படின்னு யாருக்கு தெரியும்னா முதலாளிக்கு தான் தெரியும் மாடு போய் பூட்டிக்குமான பூட்டார் அதுபோல அந்தந்த வண்டிக்கு அந்தந்த மாட்டை பூட்டணும் இல்லைன்னா அந்தந்த மாட்டுக்கு ஏற்றார் போல வண்டிகளை பூட்ட வேண்டும் என்று இறைவன் தான் முடிவு செய்வான் ஆக இறைவனே வினையை ஊட்டுபவன் என்று இங்கே நிறைவு செய்கின்றார் அது முதல் வெண்பாவிலே ஒரு உதாரணமாக சொல்கின்றார் ஆடுகளுக்கெல்லாம் வெட்டி வீழ்த்து அந்த அறையாக வெட்டி தொங்கு விடுவது போல இந்த உலகத்தில் இந்த உடம்பு பொய்யாகவும் மெய்யாகவும் காட்டியது நீதான் என்று கூறி இந்த வினை தீரும் வரையே இந்த உடம்பு இருக்கும் என்று அந்த பாடலிலே சொல்லி அடுத்த ஆசிரியப்பாவிலே நீண்டதொரு நெடிய வினாக்களை வினையின் சந்தேகங்களை எழுப்பி மனம் வலிமை நீ கொடுத்தது தான் அதனால் செய்யக்கூடிய காரியம் என்னை பாதிக்காது இல்லை இல்லை யமதர்மன் வந்து தண்டிப்பான் என்று நீ கூறினால் எதுக்கு நீ இருக்கிறாய் இல்லை என்னானையைத்தான் யமதர்மன் செய்கிறான் என்றால் இருவர் சேர்ந்து எனக்கு எப்படி ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்ற சர்க்காரியவாதத்திற்கு எப்படி வினை தீர்ந்தவுடன் 500 நான் தப்பு செய்திருந்தா 500 தண்டனையோடு போய்விட வேண்டும் இல்லை இல்லை புதிய ஆகாமியும் நீ செய்கிறாய் என்று கூறினார் இப்படி தொடர்ந்து எனக்கு ஐயங்களாக இருக்கின்றன நீயே கூறு என்று சொல்லி நிறைவு செய்கின்றார் ஆக இங்கே நிறைவில் என்ன சொல்றார் நல்வினைக்கு சொர்க்கமும் தீவினைக்கு நரகமும் நல்வினை தீவினைக்கு ஏற்றார்போல் உலகமும் இறைவன் ஊட்டுகின்றான் மரக்கருணையாலே அம்மூலகத்தும் செலுத்தி அறக்கருணையாலே மூலகில் இருந்து மீட்டு இறைவன் திருவடி பேரை அடைய செய்கின்றான் என்று இது எப்படி என்றால் காந்தமாகிய செவ்வருமான் இரும்புகளையெல்லாம் தன்னாக்கி காந்தமாக்குகின்றது என்று சொல்லி வினைகளை ஊட்டுபவன் இறைவனை ஒரு எந்த வண்டியை எந்த மாட்டுக்கு பூட்ட வேண்டும் எந்த மாட்டை எந்த மாட்டுக்கு எந்த வண்டியை பூட்ட வேண்டும் என்று தலைவனுக்கு மட்டும்தான் தெரியும் முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும் அதுவே மாடும் சென்று பூட்டாது வண்டியும் வந்து எந்த மாட்டுக்கிட்ட நிற்காது ஊட்டுபவன் சிவப்பரம்பொருளே வினையை ஊட்டுபவன் என்று கூறி நிறைவு செய்கின்றார்